நரசிம்ம நாயக்கருடைய மனைவியா இருக்க உனக்கு சம்பந்தமா? என்னோட பேரு ஷியாம் பிரகாஷ். நான் இங்க ஒரு கிரிமினல் லாயரா இருக்கேன். அன்னைக்கு நான் உங்க அப்பாவை தெரியும் சொன்னதெல்லாமே வெறும் பொய் தான். லட்சியத்தை அடையறதுக்கு எந்த பாதையில வேணா போலாம் இல்லையா? எனக்கு நல்ல நோக்கங்கள் மட்டும்தான் இருக்கு, ஆனா அது எப்படி ஆரம்பிக்கிறது தான் தெரியல. நான் என்னுடைய பர்சனல் கேஸ் ஒன்னு பிரசன்ட் பண்ணணும், அதுல தீர்மானம் எடுக்க வேண்டியது நீ தான். இன் திஸ் கேஸ் யூ ஆர் த ஜட்ஜ். வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. வெக்கமா இல்லை உனக்கு? எம்பிஏ ஃபைனல் இயர் படிக்கிற, நோட்ஸ் கேட்கிற, அதுல ஒரு காதல் கடிதத்தை சொருகி தர, என்ன இது? எந்த விதத்துல நான் உன் மேல வச்சிருக்கிற காதலை காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியாம போச்சு, என்ன பண்ணிச்சிரு. எந்த தைரியத்துல எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற, எனக்கு புரியல. ஒருத்தரை காதலிக்கிற தைரியம் எல்லாம் எனக்கு இருக்கு. அந்த தைரியத்தை மனசுலயே வச்சுக்கோ. என்ன நீ காதலின்னு நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவே இல்லையே. சூரியன் கிட்ட கேட்டுட்டா தாமரம் மலருது. ஏகலைவன் துரோணாச்சாரியாக்கு குருஸ்தலம் கொடுத்தது அவரை கேட்டுட்டா கொடுத்தாரு. வெறுப்பு தான் தப்பான விஷயம், இது காதல். ஒருத்தர் இன்னொருத்தரை காதலிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருடைய சம்மதமும் தேவையில்லை. நான் ஒரு திமிரு பிடிச்சவ, பேராசை கொண்டவ, நான் ஒரு மோசமானவ. என் அப்பா ஒரு கொலை குற்றவாளி, எங்க அம்மா ஒரு விபச்சாரி. என்னோட சுயநோக்கத்தை அடையறதுக்காக என்ன நானே விக்க தயாரா இருக்கிற ஒரு கேவலமானவ. ஒரு பொண்டாட்டிக்கு, ஒரு அம்மாக்கு, ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் எதுவுமே இல்லாத இந்த மாதிரி ஒரு ஒழுக்கம் கிட்ட பொண்ணா உங்களுக்கு தேவை சொல்லுங்க. இப்படி இருக்கிறன்னா நான் உங்களுக்கு தேவையா சொல்லுங்க. Tell me. Still I love you. அக்கன் கிட்ட உன்கிட்ட சொல்றேனா, எனக்கு இப்போ உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படினா என்கிட்ட சொல்லு I love you னு. இந்த முகம் இததான் நான் தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தேன். I love you மஞ்சு, I love you. பிரகாஷ்க்கு என்ன காதலிக்க தோணப்போ நீ என்ன காதலிச்சிருக்க கூடாதா? அது மட்டும் இல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க கூடாதா? நல்ல ரீல் விடுற. இல்ல ரீல் நான் விடல, ரியலி ஐ லவ் யூ. நம்ம கிராமத்துக்கு போய் ராத்திரியை பார்ப்போம், அதிகாலையிலே எந்திரிச்சு பூந்தோட்டத்தை பார்ப்போம், முட்டை தளர்த்து பூ வாங்குறதையும் பூக்கள் தன்னோட அழகான இதழ்களை விரிக்கிறதையும் பார்க்கலாம். அங்க வச்சு நான் என்னோட காதலை உனக்கு தருவேன். அங்க வச்சு நான் என்னுடைய காதலை உனக்கு தருவேன். உங்களுக்கு தெரியுமா, முதல் தடவையா நான் ஒருத்தர்கிட்ட இப்படி? அது எப்படி? ஆனா ஒரு விஷயம், எனக்கு எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நான் உங்களை காதலிக்கிறேன். குழந்தைங்க வரலையா? அவங்க நாளைக்கு வருவாங்க. வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க. விழுந்துடாதீங்கப்பா. சக்கரை போடாத கொடுங்க. இதுல சக்கரை இல்ல, எடுத்துக்கோங்க. இங்க பாரு, நீ சீக்கிரம் கிச்சனுக்கு போ, மத்தியானத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் சமைக்கணும். ஏய் இந்த டீ எடுத்து குடி. ஏய் சூடு பாத்து இந்தா. அதெல்லாம் சொல்லவா வேணும்? அட இப்பதான் வரீங்களா, உள்ள போங்க. அப்ப நீ கல்யாணத்துக்கு வரலையா? எங்க யாரு? ஸ்ரீதர், ஸ்ரீதர். சரி நான் உள்ள போறேன். ஆ யாரு? மனுவா? அவனை பத்தி எதுவும் கேட்காத, அவனுக்கு நாளை கல்யாணங்கிறத ஞாபகத்தில் இல்ல, படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்பா மனு, மனு இந்த பையன் எங்க போனான்னு தெரியலையே. மனு அன்புள்ள அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் இங்கிருந்து கிளம்புறேன். நான் வீட்டை விட்டு போறதுக்கு என்ன காரணம்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அது எனக்குள்ள இருந்தாதான் அது ரொம்ப நல்லது.
நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னோட பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தோணும் போது நான் திரும்பி வருவேன். என்றென்றும் அன்புடன் மன்மோகன் ஜி. மண்ணு மூஞ்சி இல்ல மாப்ள. யார் இவன் தெரியாது சார். அப்புறம் எதுக்குடா இங்க இருக்கீங்க? எனக்கு இவன் வேணும். போ. பணத்துக்கு மடங்குறவளா இருந்தா பணம் கொடுத்துடலாம், ஆனா அவளுக்கு இவன் தானே தேவை. உங்க யாருக்கும் இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியலனா நான் ஒரு தீர்வு சொல்றேன். என்னதுன்னு சொல்லு. ராஜ், சூப்ராஜ். என்ன பிரச்சனை? நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். இனிமேல் சாரால மட்டும்தான் எங்களை காப்பாத்த முடியும். அவ்வளோ பெரிய பிரச்சனையா? ஆமா. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் எனக்கு அது தூசுதான். பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு ரேட்டும் கூடும். அது ஒண்ணு பிரச்சனை இல்ல சார். எனக்கும் ஒரு பிரச்சனை இல்ல. அப்படின்னா விஷயத்த சொல்லுங்க. அது வந்து சார். என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்லையா? பிரச்சனை இருக்கு சார், அதை நானே சொல்றேன். அப்படின்னா சொல்லுடா. அது வந்து சார், ஒரு பொண்ணு கூட்டி கொடுத்ததுல பிரச்சனை. தெரியுமாடா உனக்கு? ஏண்டா நீ கூட்டி கொடுத்த கேஸ சரி பண்றதுக்காக நான் இங்க இருக்கேன்? என்ன என்ன மாமா நினைச்சியா? ஒரு சோக கதை, இதயத்தையே உருக்குற ஒரு துயரமான கதை சார். நீங்க அதை கேட்டாதான் உங்களுக்கு புரியும். அண்ணா ஒரு நிமிஷம். அந்த இம்ரானோட ஒரு குரூப் வெளியில சுத்திக்கிட்டு இருக்க, ஒரு 2 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நான் எங்கடா போய் உட்கார்ந்திருக்கிறது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கண்ணா. நீ போ. அப்படி பாக்காதீங்கண்ணா. உன்னோட கதை பெரிய கதைன்னு தானே சொன்ன? ஆமா ஆமா சார். ஒரு 2 மணி நேரத்துல முடிஞ்சிருமா? இது என்ன சினிமா கதையா? அமைதியா முடிஞ்சிருமான்னு கேட்டேன். முடிச்சிடலாம் சார். அப்ப சொல்லுடா, கதையில பொய் இருக்க கூடாது, உண்மைய மட்டும் சொல்லணும். இதுதான் தேவசகாயம் லாட்ஜ். இது என்னுடைய சித்தப்பாவுடைய லாட்ஜ். இந்த லாட்ஜுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. என்னன்னு தானே கேக்குறீங்க? போலீஸ் ஒரு தடவை கூட ரைடுக்கு வராத சிட்டியில இருக்கிற ஒரே லாட்ஜ் இதுதான். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. கடவுளே, ஒரு 10 பேரையாவது அனுப்பி வைப்பா, இல்லைன்னா நான் பிச்சைதான் எடுக்கணும். நீ என்னடா அதிசயமா காலையிலேயே குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்திருக்க? எங்கேயாவது வெளியே போறியா? ஹலோ, ஏதாவது உங்களை சொல்லிட போறேன். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அந்த ஓட மாத்த சொல்லி? நேத்து பெஞ்ச மழை ஃபுல்லா என் மேலதான். அந்த வகையிலயாவது நீ குளிச்சியே சுமேஷ். சுமேஷ் இல்ல, சுஷ்மேஷ். அதுவா முக்கியம் இப்போ? ஓடுதானே, நீ பாத்துக்கிட்டே இரு. இன்னைக்கு எனக்கு வர்ற பிசினஸ யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஓட்டையும் மாத்தலாம், ஒய்ஃபையும் மாத்தலாம். சரி பண்ணா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா பெட்டி எடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஐயோ, ஒழுங்கா வாடகை தர்றன்ற ஏத்தத்துல பேசிட்டு போறான். பண்ணாட போய் யாரு? வாங்க அண்ணே, ரூம் இருக்கா? இருக்கு. இவங்க யாரு? இது யாரா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு தேவை காசு தானா?
தப்பான வழியில போறதா உங்க உத்தேசம் தான். நாங்க இப்ப ஒரு ஆள் கிட்ட பேச வேண்டி இருக்கு. வர சொல்லியாச்சு. யாரு இப்ப நீங்க பார்த்தவர் தான் நல்லவரு, நாசமா போனவரு, என்னுடைய சித்தப்பா வர்கீஸ். இந்த தரித்திரவாசிகளை ஏத்தி விடுற சில புறம்போக்குங்களும் இருக்கானுங்க. அவர் சொன்னது எங்களை தாங்க. நான் ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர் ஷிபு. இவன் ப்ரொஃபஷனல் இல்லாத ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் பாலு. அதெல்லாம் சரிதான், ஆனா கல்யாணம் வீடியோ சரியா இருக்கணும். பெண் இல்லாம் பாகுபலியே மிஞ்சிடணும். அது சரி, அது யாரு? ஓ, உங்க முதலாளியா? இவனா? இவன் ஒரு லைட் பாய். இந்த பன்னி பயலுக்கு எல்லா இடத்துல இதே வேலையா போச்சு. பயில கொஞ்சம் காசு இருந்தா சும்மா இருக்க மாட்டான். அந்த பொண்ணை உங்க தங்கச்சி மாதிரி பார்த்தா போதும், சரியா? அதே தான் உனக்கு நான் சொல்றேன். வைக்கிற உனக்கு ஆப்பு. அண்ணா பசிக்குது. அதுக்கா இல்லண்ணே? என்னடா அந்த பொண்ணு இருக்கால, அவ ஏன் ஆள்னே? என்னடா சொல்ற? அழகா இருக்காளே. அண்ணையில இருந்து சாப்பாடு தூக்கம் எதுவுமே இல்லாம அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். அண்ணன் அவ உன் தங்கச்சின பிளீஸ். அதேதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். இனிமே நீ அவளை தங்கச்சியா பாக்கணும். என்னது அப்படின்னா? நல்லா இனிப்பா இருக்கா? இருக்கே பொள்ளாச்சி காய் இது. அப்படியா? அதுக்கப்புறம் நீ என்னடா ஒரு மாதிரி வெறுப்பா பேசுற? உனக்கு எங்க நிலைமை தான் நல்லா தெரியும்ல. ஏதாவது வழி பறக்கும், அப்ப எல்லாம் சரியாயிரும். எங்களுக்கு நீ தானடா இருக்க. உன் சித்தப்பா தானே, ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண. என் சித்தப்பாவில அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. வேற ஒரு வழி இருக்கு முகேஷ். ஒரு வழியே எனக்கு தெரியலண்ணா, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா அதுக்காக நீ ஒரு சில வேலைகள் பண்ண வேண்டியிருக்கோம். அதுக்காக நான் இப்ப என்ன பண்ணணும்?
டேய், ஏன் லார்ஜ்ல இப்ப தங்கிட்டு இருக்கிறது சினிமாக்காரங்க? இந்த விஷயத்தை யார்கிட்டயும் நான் வெளியே சொன்னதில்லை. அவங்க மாறு வேஷம் போட்டு தங்கிட்டு இருக்காங்க. அவங்க படத்துக்கு லொகேஷனும் ஏன் லார்ஜ் தான். நீ அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைலாம் பண்ணி கூட, அப்போ அவங்களுக்கு உன் மேல ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும், ஒரு மதிப்பு வரும். அவங்க கூட எப்பவும் ஒட்டிக்கிட்டு, புரியுதா? அதுக்கப்புறம் உனக்கு ஜாக்பாட் தான் முகேஷ். நீ அதுக்கப்புறம் யார் தெரியுமா? யாரு யாரு? தமிழ் சினிமாவோட புது முகேஷ். நீ தான் என்ன யோசிக்கிற நீ? அது நான் முகேஷ் மாதிரி எப்படி ஆகுதுன்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். எப்படி இருந்தது? ரஜினி மாதிரியோ இல்ல கமல் மாதிரியோ? டேய் போட, அதெல்லாம் வேண்டாம். முகேஷ் தான் நல்லா இருக்கு. அப்பதான் எதிர்காலத்துல உன்னால நிக்க முடியும். ரொம்ப பெரிய ஆளா வருவ. சரி, அதெல்லாம் விடு, மேட்ருக்கு வருவோம். இவர் தான் வேர்ல்டு ஃபேமஸ் கேமராமேன் முகமது ஷிபு. இவர் தான் பிரசித்தமான டைரக்டர் பாலு. ஆமா, டைரக்டர். அவர் தான் வருத்தப்படாத கோடீஸ்வரர் நெல்லை மணி. அது என்ன வருத்தப்படாத? அது அது வந்து எனக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குல்ல, அதுவும் இல்லாம எனக்கு மூணு போட்டு ஜெட் இருக்கு. ஆமா, ஓட்ட ஜெட். இல்ல இல்ல, அப்படி இல்ல. சாரோட போட்டு ஜெட்ட பத்தி எங்களுக்கு நிறைய தெரியும் சொல்ல வந்தேன். ஆமா, நம்ம இந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா என்ன? கேமராமேன், அவங்களுடைய லுக்கு கொஞ்சம் பாருங்க, பாத்திரலாம். கேமராமேன், ஆள் இப்படி ஓகே? சான்ஸே இல்ல. சூப்பர். என்னோட இல்ல தரசு இவதாண்டா. அண்ணா, நான் ஒண்ணு அந்த மாதிரி கிடையாது. இவனை பாரு, போடானா. கொஞ்ச நாள கோவில் பக்கமே போலயா? அதான் ஆத்தா கொஞ்சம் கோவம் ஆயிட்டாங்க, அதனாலதான் சாந்தப்படுத்தலான்னு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். உண்மையை சொல்லுங்க, உங்க ஆதி பராசக்தி அவ தானே? ஆமாண்டா, உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு 100 தடவை சொல்லிருக்கேன், 100 தடவை சொல்லிருப்பேன். இதோடா போடா டேய். அவையாளு, உங்களுக்கு தெரியுமா, நான் நேத்து கூட அவளை பத்தி கனவு கண்டேன். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தையோட பேர் என்ன தெரியுமா? என்னது? சிபு. சிபு தான். பேர்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா குழந்தையோட அப்பாவா நான் தான் இருப்பேன். அந்த கதையெல்லாம் வேற எங்கயாவது போய் சொல்லுங்க. ஏய் சொல்லுவண்டா. ஐயய்யய்ய, என்னடா இது? மார்கழி மாசம் நான் இங்க சண்டை போடுற மாதிரி? இந்தாட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், அவ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு. அப்படின்னா நீ சாவுறதுக்கு ரெடி ஆயிடு, எனக்கு தான் சொந்தம். அப்படி எல்லாம் நான் ஒண்ணு தனியா சாக மாட்டேன், உங்களையும் கொள்ளுவேன். முதல்ல நிறுத்துங்கடா. அப்ப நீ சொல்ற அவ்வளவு அறிவு தான், நான் என்ன சித்த போயிட்டு அடிமையா இருக்க போறேன்? இதுக்கு ஒரு ஆள் இருக்க. ஆமா, அவர் சொன்ன பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஆளு இந்த அடியன் தான். சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன இது? போக போகதான் பிரச்சனை, பயப்பட வேண்டாம். அது சாமிக்கு ஒரு பில்டப்புக்காக. சாமி இல்ல, ப்ரொஃபசர். ப்ரொஃபசர் ட்ரௌசர். ஓ, மன்னிச்சிருங்க, சொல்லுங்க என்னதான் பிரச்சனை? எனக்கு வாழ்க்கையில எழுச்சியே இல்ல டாக்டர். அதான் பிரச்சனையா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இதோ, இதுதான் சிட்டுக்குருவி லேகியம். இது சாப்பிட்டா சரியாயிடுமா? இத ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா எழுச்சி தளர்ச்சியே இல்லாம வரும். அது எப்படி? சோழி முடிஞ்சிடும். என்ன? உங்களை சொல்லல, வியாதி தீந்துடும். இத முதல் தடவை சாப்பிடும் போது இது உங்க தூக்கத்தையே கெடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க யாருமே இருக்காத ஒரு இடத்துல போய் இருப்பீங்க, ஒரு பைத்தியக்கார மாதிரி. ஆமா, ஒரு காம பைத்தியம் மாதிரி. இத சாப்பிட்டா ராத்திரி குதிரை ஓட்டலாமா? இந்த சஞ்சய் கிட்ட வந்துட்டீங்கல்ல, சந்தேகமே வேண்டாம். ஓ, எனக்கு குணமானா நான் டாக்டரை பார்க்க மறுபடியும் வருவேன். எல்லாம் சரியாயிடும், இனி உங்க வாழ்க்கையில நல்ல எழுச்சி ஏற்படும். சினிமாக்காரங்க, அதே மாதிரி பிரபலமான கிட்டத்தட்ட 100 ஆளுங்களோட மூலத்தை ஒரே ராத்திரியில இருக்கிற இடமே தெரியாம எடுத்து விட்டது இந்த ப்ரொஃபசர் சஞ்சய் தான். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பிரச்சனை சூப்பர் ஸ்டார் லைன்ல வராரு, ஒரு பூ பறிக்கிற மாதிரி ஈஸியானது.
ப்ரொஃபசர் இவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாம போச்சே. ஓ, எனக்கே இப்போதான் அது தெரிஞ்சது. இங்க பாருங்க ப்ரொஃபசர் சார், இந்த மாதிரி ஏதாவது டைலாக் பேசாம என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. நான் சொல்றேன். அது சரி, நீ என்ன இங்க? நான் வாடகை வாங்க வந்த சித்தப்பா. இவனுங்க காரணம் சொல்லிட்டு இருக்கானுங்க. மரியாதையா வாடகை கொடுக்கலனா எங்க சித்தப்பா என்ன படுவார்னு தெரியாது. இதுதான் சித்தப்பாவோட குணம். நீ முதல்ல கிளம்பு. நீ அடிச்சிட்டல. அப்பா, பசங்களா போய் வாடகை எடுத்துட்டு வாங்க. அண்ணா, ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா. முடியாது தம்பிங்களா, வாடகை இப்ப கொடுக்கலன்னா இந்த நிமிஷமே வெளியே போயிருவேன். அண்ணா, அண்ணா, என் செல்ல அண்ணா, என் சொந்த அண்ணா மாதிரி தான பாக்குறோம். அண்ணா அண்ணன் நுண்ணன்னு சொல்லிட்டு முதல்ல வாடகை கொடுங்கடா, போய் பணத்தை எடுத்துட்டு வாங்கடா. பாவீங்களா, ஏன்டா இப்படி பண்றீங்க? வாடகையை ஒழுங்க மாசம் மாசம் கொடுக்க வேண்டாமா? அவங்க தருவாங்கண்ணே, பயப்படாதீங்க. அவங்க தரலன்னா நான் தரேன். ஆ, இவங்க ரெண்டு மாசமா வாடகையே தரல. அப்படியா? நீ நாலு மாசம் தரணும். ஆமாண்ணே. நாதாரி டாக்டர்னு போட போட்டு வச்சுக்கிட்டு. டாக்டர் இல்ல, ப்ரொஃபசர். ஏதோ ஒண்ணு. உனக்கு சூடு சொரணம் ஏதாவது இருக்காயா? இல்லையே. ரெண்டு நாள்ல பணம் வந்ததும் கொடுத்துருவோம். ரெண்டு நாள்ல, ரெண்டு நாள்ல பணம் என் கைக்கு வரலன்னா கண்டிப்பா வரும். அப்போ டாக்டர் வாடகை அதெல்லாம் ஒரு விஷயமா? அப்ப இப்பவே கையில கொடுத்துட வேண்டியதானே? ஓ, நான் ஒரு ரெண்டு மூணு நாள் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஐயோ, கஷ்டம்லாம் பட வேண்டாம். அப்படியா? தேவை எனக்கு தானே. சரிதான், நான் அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். நல்லதா போச்சு. தம்பி உள்ள வாப்பா. இவன் பேர் ராஜா. என்ன பார்க்க வந்திருக்காரா? ஐயோ, ராஜா இல்லனா ராஜு. அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இன்னையில இருந்து இவர் இங்கதான் இருப்பாரு. அதெல்லாம் முடியாது. இங்க மந்திரம் தந்திரம் எல்லாம் நடக்குது. இன்னொரு ஆள் வந்து ஆத்தா கோச்சுக்குவால. ஓ, அப்ப முடியாதா? முடியாது, முடியாது, முடியாது. ரொம்ப சிரமம். சிரமந்தா. அப்ப நீங்க காலி பண்ணுங்க. காலி பண்ணுமா? என்னது? ஓ, டேய் பண்ணாட அண்ணா. இந்த மந்திர தந்திரத்துக்கு இடையில ஆச்சா எப்படி இந்த பையனை கோச்சுக்குவாங்க சொல்லுங்க? நாங்க அதான் சொல்ல வந்தோம் இல்லையாடா. அண்ணா, ஒரு பிச்சைக்கார சாபம் வேண்டான்னு தான் வெளியில அனுப்பல. இங்க அடக்க ஒடுக்கமா இருக்கணும், புரியுதா? அண்ணா சொல்ற மாதிரிதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணா, இப்ப உனக்கு ஓகே தானே ராஜா? அண்ணா, அவர் கூப்பிடுற பாருங்க. என் திங்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறது? என் நெஞ்சில வை. என்னண்ணா அது, ஒரு மாதிரி மரியாதை இல்லாம பேசுறீங்க. அப்படி மரியாதை இல்லாம பேசினா? ஓஹோ, அப்படின்னா எனக்கும் அந்த மாதிரி பேச வேண்டியது வரும். அப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க. நல்ல மரியாதையோட பேசினா போதும். நாம ரெண்டு பேரும் ஒத்துமையா, ஒரு தாய் மக்களா, ஒரு பிரச்சனை இல்லாம வாழ்வோம். தம்பி, உங்க திங்ஸ் அங்க வைங்க. எல்லாம் என் தலை எழுத்து. ப்ரொஃபசர், என்ன எங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. இப்ப உங்க விஷயம் அது ஒரு பிரச்சனையே இல்ல. அவளுக்கு யார பிடிச்சிருக்குங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல பாக்கணும். அதுக்கப்புறம் உங்க விருப்பத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும். அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ அவளை லவ் பண்ணுங்க. அது சரி, இப்ப சொன்ன ஐடியா எப்படி இருக்கு? டேய், நீ தானே சொன்ன இன்னைக்கு அவ கோயிலுக்கு வருவான்னு? ஆமா, இந்நேரம் வந்திருக்கணுமே. எஸ்கியூஸ் மீ, நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு போயிடுச்சா? நீயா? உனக்கு இங்க என்ன வேலை சொல்றா? அது என்ன, இந்த மணிமரனுக்கு யாரையும் காதலிக்க கூடாதுன்னு இருக்க என்ன? இங்க பாரா, அப்படி யார சார் காதலிக்க போறீங்க? நீங்க எந்த அழகிக்காக காத்திருக்கீங்களோ அதே பொண்ணுதான். இங்க எங்க ஆட்டத்தை கலைக்கலாம், நீ பார்த்துன்னு வச்சுக்க. மகனே சிபு, நான் இந்த ஆட்டத்துல இறங்கவும் செய்வேன், குறி பார்த்து அடிச்சு விழவும் வைப்பேன். டேய், எவன் வேணாலும் ஆட்டத்துல இறங்கலாம்டா, ஆனா ஜெயிக்கிறதுக்கு லட்சணம் வேணும்டா, லட்சணம். அப்ப வரட்டும், பாக்கலாம் யாருக்கு அந்த லட்சணம் இருக்குன்னு. மண்ணு மூஞ்சி நான் தான் திருப்பி போயிடுறான்.
சின்னக்கடை ஜங்ஷன் போமா? ஆ போலாம. எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபாயா? ஒரு 80 ரூபாய்க்கு வருமா? 85? முடியாது. 90? ஆ ஏறு. ஆ சிபு அண்ணா, நான் என்ன பாவம் அண்ண. என்ன விஷயத்துக்காக நீ இந்த ஊருக்கு வந்திருக்க சொல்லு? சிபு அண்ணா பார்க்கதான். எதுக்குடா சும்மா சிபு அண்ணா பாத்து போடா? அப்பாவி புள்ள. சாப்பிடு. வெக்கப்படாத, வெக்கப்படாம நல்லா சாப்பிடு. அது சரி, நான் இங்க இருக்கறத உனக்கு யாரா சொன்னது? வேற யாரும் சொல்லல. அப்புறம் அண்ணன் தான் என்கிட்ட சொன்னீங்க. நானா? ஆ எப்ப சொன்னேன்? அண்ணனுக்கு ஒரு நிம்மி டாக்டர் தெரியும்ல. எந்த நிம்மி? நிம்மி டாக்டர் அது யாரு? Facebookல இருக்காங்கல. ஆ Facebookஆ? அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த நிம்மி நான் தான். அப்போ Facebook மூலமாவே என் வாழ்க்கை கெடுக்க வந்துட்டல. சரி, இன்னைக்கே நீ ஊருக்கு கிளம்பிடுவேல. எதுக்கு? பின்ன நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அண்ணனை சந்தோஷப்படுத்திட்டு தான் போவேன். ஆனா நல்லா சந்தோஷமா இருப்பாரு. விளங்கிடும். கலக்கிட்டே இருக்காத, குடி. அண்ணன் சாப்பிடுங்க. ஆ குடிக்கிறேன். சிவண்ணா உண்மையா என்ன பிரச்சனை? அந்த சிக்கன் பப்ஸ் கொஞ்சம். என்ன பிரச்சனையா? அது இருக்கானே அந்த மண்ணு மூஞ்சி, அவன் ஒரு சனி, 7.5 சனி. அவனை எப்படியாவது இங்க இருந்து அனுப்புனாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அப்படியா? அப்படியாவா? அது ஒரு பெரிய கதடா. இதோ தூக்கிட்டு போறாங்களே அந்த குழந்தை தான் நான். அங்க நடந்துட்டு இருக்கிறது அவன் வீட்டு விசேஷம் தான். ஆமா, குழந்தையோட பேர் என்ன? மன்மோகன். இன்சேல் ஜி. மண்ணுமுஞ்சி. எஸ் மிஸ். சைலன்ஸ். ஐயே மண்ணுமுஞ்சி. 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 மண்ணு மூஞ்சி நல்ல பேரு. பெஸ்ட் கதை. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஏண்டா இப்படி சோகமா இருக்க? என்ன எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. எதுக்காக? என் பேரை வச்சு. எந்த பேர? மன்மோகன்ஜி. ஆனா என்ன எல்லாரும் மண்ணு மூஞ்சின்னு கூப்பிடுறாங்க. என்ன எல்லாம் கிண்டல் பண்றாங்க. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. உங்க அம்மாவோட பேர் என்ன? விஜயகலா. விஜயகலாவா? அப்படின்னா ஜியோட சேர்த்து விஜயகலாவோட வியும் சேர்த்தா மன்மோகன் ஜிவி. மன்மோகன் ஜிவி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சரி, உங்க பேர் என்னன்னா? சிபு. சிபு ஓபி. இந்த குருஷேத்திர பூமிக்கு சிபு ஏன் தானா வந்தான்? மன்மோகனுக்கு உதவி செய்யவா, இல்லனா சிபுவுக்கு வேற ஏதாவது உள்நோக்கம் இருந்துச்சா? ஏதாவது உள்நோக்கம் இருந்துச்சா? என்ன? Thank you.
யார் அது சொல்லுங்க? இவனோட அக்கா தான். ஓஹோ, அப்ப தம்பிய உஷார் பண்ணி அக்காவை உஷார் பண்றதுதான் பிளான். உஷாராச்சா இல்லையா? ஐயோ அப்பா, ஐயோ மஞ்சு, மஞ்சுவோட அப்பா. சரி அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. வாமா இங்க போய்மா. அண்ணே இன்னொரு பரோட்டா. இன்னொரு பரோட்டாவா? ஏய் எந்திரிச்சு போடா. என்ன என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? உனக்கு எனக்கு இனிமே என்னடா சம்பந்தம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. உங்க அக்காவை தான் வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போறானே. அதுதான் விஷயமா? அதுதான் விஷயமா. தீனி பண்டாரம் உனக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். அண்ணா மெதுவா பேசுங்க, யாரா கேட்க போறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நீங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டீங்கன்னா. ஓடி போறதா? எங்க? நீங்க அக்காவை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. ஊட்டியோ இல்ல கொடைக்கானலோ. அப்போ அக்காவோட பேர் கெட்டு போயிடும். உங்களாலதான் எங்க அக்காவுக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அப்பா அக்காவை உங்களுக்கே கட்டி கொடுத்துருவாரு. எப்படி என் ஐடியா? ஒன்னா மூணு புரோட்டா சாப்பிட்றா சாப்பிட்றா. இப்பயாவது என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்பயாவது நிம்மதி தானே? நானும் அவளும் நாளைக்கு ஓடி போறோம். நானும் வருவேன். நீ எதுக்குடா? ஒரு உதவிக்கு. என்னாச்சுரா? வாங்கப்பா. அங்க பாரு, உங்க அப்பா ஆளுங்களோட நிக்கிறார் பாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு? டேய் மண்ணு, இப்படி அடம் பிடிக்காதரா. நீ என் கூட இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. என்ன நிலைமை? மோசமான நிலைமை. என் நிலைமையெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா. தயவு செஞ்சு திரும்ப போயிடுறா ப்ளீஸ். அப்படின்னா எனக்கு தெரியாத உங்க நிலைமை. ஆனா இங்க பாருங்க, நீங்க எங்கிட்ட சொல்லிதான் ஆகணும். வேற ஒண்ணும் இல்லடா. இப்ப எனக்கு இருக்கிற சம்பாத்தியத்தை வச்சு உன்னை நல்லபடியா பாத்துக்க முடியாதுடா. அவ்வளவுதானா? படம் நான் தரேன். அப்போ கையில காசு இருக்கா? பாவண்டா. நீ நினைக்கிற மாதிரி 500,000 தீர்ற பிரச்சனை இல்லடா என்னோடது. 500,000 ஒண்ணு இல்ல. அப்புறம் பணம் நிறைய வச்சிருக்க. இத பாருங்க. அப்படி மனுவை வச்சு எங்களோட சரக்கு பாட்டி அணிக்க ஆரம்பிச்சோம். எவனாவது ஒருத்தன் பாட்டில் ஓபன் பண்ணிடக்கூடாது, உடனே காடு போட்டுருவீங்களே. குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு எவனாவது திருந்தி இருக்கானடா? அப்படிலாம் இல்ல மாப்பிள, நானும் ஒரு வாட்டி திருந்த முயற்சி பண்ணேன். அப்புறம் ஏன் நீ திருந்தல? என்னத்தடா சொல்றது பாலு, இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு நாள் திருந்தலான்னு பார்த்தேன். இனிமே குடிக்க கூடாது முடிவு பண்ணேன். அடுத்த நாள் காலையில எங்க அப்பா கடைசியா ஒரு ஒரு துளி கூட குடிக்க முடியாம போய் சேர்ந்துட்டாரு. அன்னைக்கு கடை லீவு,
ஒரே ஒரு கோட்டிற்காக எல்லாரோட கையில கால விழுந்து பார்த்தேன். சொல்லவா, ஒருத்தனுக்கும் நன்றி இல்லடா. இது எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு கடை லீவுங்கிறது தான். கடைக்கு லீவை விடக்கூடாது போறோம். இவனோட கேவலமான கதை கேட்டு நீ என்ன அழுகுற? டே, இவன் ஒரு பைத்தியன்டா. நான் ஒண்ணு அதை கேட்டு அழுகல. நீ நான் என் கல்யாணத்துல இருந்து ஊரை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எதுக்குடா, என்னாச்சு? எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க தானடா சொன்னாங்க. ஒண்ணு விஷம் குடிக்க சொல்லையே. விஷமா இருந்தா அன்னைக்கே குடிச்சிருப்பேன். ஆனா இந்த கல்யாணம் அது மட்டும் என்னால முடியாது. அவியாண்டா, வேற யாராவது லவ் பண்றியா? இல்ல. அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? அது வந்து எது வந்து சார், என் பேரு மண்ணுமூஞ்சி. வெரி குட், நைஸ் நேம். சொல்லுங்க மண்ணுமூஞ்சி, என்ன உங்க பிரச்சனை? சார், மண்ணுமூஞ்சி இல்ல, மன்மோகன் ஜி. ஓஹோ, சாரி சாரி சாரி. சொல்லு, என்னப்பா உனக்கு பிரச்சனை? சார், வர 5ஆம் தேதி என்னுடைய கல்யாணம். வெரி குட், கார்டு கொடுங்க, டைம் இருந்தா கண்டிப்பா வரேன். அதெல்லாம் இல்ல சார், சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நோ 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 கிஃப்ட் நோ மணி. அட, அதெல்லாம் இல்ல சார், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. தயங்க வேண்டாம், சொல்லு. அது வந்து டாக்டர், எனக்கு பொண்ணுங்கனாலே பயம். அது உனக்கு மட்டும் இல்லப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் இந்த பயம் இருக்கு. அது இயற்கையோட நியதி கண்ணா. இது ஒன்னும் அந்த மாதிரி இல்ல டாக்டர். எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நான் உன காதலிக்கிறேன். அப்போ இந்த பயம் காதல் சொல்றவங்கிட்ட மட்டும்தானா இல்ல எல்லாருக்கிட்டயுமே இருக்கா? அது வந்து ஒரு காதலாவோ இல்ல செக்ஸாவோ ஒரு பொண்ணு என்கிட்ட வந்தா இந்த மாதிரிலாம் ஆயிடும் டாக்டர். சில நேரத்துல செத்து போயிலாம் தோணுது டாக்டர். என்ன கொள்றியடா? அதனால நீங்க எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு டாக்டர். நானா? அடுத்த மாசம் 5ஆம் தேதி என்னுடைய கல்யாணம். ப்ளீஸ், உங்க கால வேணா பிடிக்கிறேன் டாக்டர். எவ்வளவுதானே, கவலையை விடு, இது நான் சரி பண்றேன். Don't worry man. அப்படினா அடுத்த மாசம் என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சரி பண்ணிடுவீங்களா டாக்டர்? ஏய், அப்படியெல்லாம் பகல் கனவு காணாதடா, கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளவு நாள் ஆகும்? சில நேரங்கள்ல 2-3 நாள்ல சரியாயிடும், சில சமயம் மாச கணக்காகும். என்னையே எடுத்துக்கோ, ஏன் எனக்கு 10 வருஷம் ஆச்சு. பிறந்தவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்லடா, அரபி படிச்சா கூட இவன் பிரச்சனை தீராது. அதாவது லாரி ரோட்ல வருதுன்னு வச்சுக்கயே, இந்த டிரைவிங் தெரியாதவங்களுக்கு டிரைவர் அந்த லாரியை எப்படி ஓட்டிட்டு வர்றாருன்னு ஆச்சரியமா இருக்கும். அந்த லாரியை பார்க்கும் போது ஒரு பயமும் வரும். அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு லாரி ஓட்ட தெரியாதுல்ல. லாரி டிரைவரை பொறுத்த வரைக்கும் அவன் சாதாரணமா ஓட்டுவான். அந்த லாரி மாதிரி தான் இவனும். இவன் டிரைவிங் தெரியாத ஆளுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ டிரைவிங் கத்துக்கிட்டா சரியாயிடுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூல் இருக்கு, ரேட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லைசன்ஸ் இல்ல, இந்த லைசன்ஸ். அந்த லாரி ஓட்டுற டிரைவருக்கு எப்படி லாரி சாதாரணமான விஷயமோ அந்த மாதிரி தான் பொண்ணுங்க இவனுக்கு சாதாரணமா தெரியணும். நல்லா புரிய வச்ச தெய்வமே, காலைக்கிட்டீங்க போங்க. ரொம்ப புகழாதீங்க, எல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம். இல்ல, இதெல்லாம் சரி வராது. நான் ஒரு நல்ல அந்தஸ்தான ஃபேமிலியில பிறந்தவன். அது மட்டும் இல்லாம இது எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்க. இத பாரு தம்பி, இது உன் வாழ்க்கையோட முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை தாண்டி நீ வந்துட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ பயப்படாதடா, இதுக்கான செட்டப் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தான் நஷ்டம். என் பேரு கோமலன், எல்லாரும் என்ன அன்போட கோமல மாமான்னு கூப்பிடுவாங்க. அலைபாயிர மனசு உள்ளவங்களுக்கு ஆனந்தத்தை தரவனா? இங்க யாருக்கு ஆனந்தம் தேவை சொல்லுங்க. சுபுனே, எனக்கு தான் தேவை சொல்லுங்க ப்ளீஸ். என்ன குசுகுசுன்னு பேசுறீங்க? இல்ல இல்ல, ஒரு கொசு தொல்லை தாங்க முடியல, அதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கொசுக்கடியெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க யாருன்னு மட்டும் சொன்னா போதும். யார் யார் அந்த கொசு தொல்லை? இவன் தான். இந்தாளா? இல்ல இவ இல்ல, இந்த பச்சைப்படின் போட்டிருக்கவன் தான் கொசு தொல்லை. ஓ, இந்த பச்சிலம் பாலகனா? கவலை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்குதான் மாமா நான் இருக்கேன்ல.
கொசு கடிக்கிறதுக்கு தேவையான மருந்து இந்த பேக்குள்ள இருக்கு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்தாங்க, யார் வேணும்னு நீங்களே சொல்லுங்க. வானவில் போல இருக்கு பாருங்க. ராணி இருக்கு, பத்மினி இருக்கு, கத்தரினா இருக்கு, கரீனாவும் இருக்கு, கிராமத்து கட்ட மோனி அம்மாவும் இருக்கா. நீங்க உண்மையிலேயே பெரிய ஆள் தான். உங்களுக்கு எல்லாம் பத்மஸ்ரீ அவார்டே கொடுத்துருக்கலாம். நான் உங்களை மாமான்னு தான் கூப்பிடுவேன். மாமா, இந்த பொண்ணு எப்படி இருக்கு பாரு மாமா. யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா ஒரே ஒரு விஷயம்தான். என்னது அது? அது என்னன்னா, நம்ம ஊர் பொண்ணா இருக்க கூடாது. அப்போ உங்களுக்கு சிந்து தான் பெஸ்ட். பாம்பே சரக்கு நம்ம ஊருக்கு இறக்குமதியா இருக்கு. சரின்னு சொல்லுங்க சிந்து. பயப்படாதீங்க, அது தமிழ் பொண்ணு தான். நம்மளோட குறை நிறைகள் அதுகிட்ட சொல்லி தீத்துக்கலாம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது? ரேட்டு கொஞ்சம் அதிகம். அது ஒண்ணு பிரச்சனை இல்லை. அது ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க. ரூட் கிளியரு. நான் ஒரு நம்பர் தரேன், உங்கெல்லாம் யாராவது பேசுங்க. பேசும்போது என் பேரை சொன்னாலே போதும். அப்போ ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க. அப்புறம் சொன்னது ஒரே ஒரு ஆள் தான் யாராவது. ஏக்கு மினிட்டு இப்ப ஜாத்தாகும். ஹலோ ஹலோ, நாங்க அவளுக்கு கால் பண்ணோம். நீ ஒரு வேலை பண்ணு, நாளைக்கு போய் அவளை நேர்ல பாருங்க. எல்லாம் சிறப்பா நடக்கும். வண்டிய நீங்க நல்லா ஓட்டிடுவாங்க. சரி. என்ன இடுப்பா உழைக்காம ஓட்டணும். இந்த அக்கா கிடைப்பாங்களா? அவளோட அம்மாவே கிடைப்பாங்க. அவங்க தமிழ்ல கிடைப்பாங்களா? இல்ல, பெங்காலி. அடிச்சு மூஞ்ச உடைச்சிடுவேன். வாழ விட மாட்டேங்கிறானுங்களே, பேமானிங்க. எங்க போனாலும் இவங்க தான் இருக்காங்க. ஒன்ன வித்தவுட் சொல்லியிருக்கேன், இது எனக்கு. மணி 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு, அவ இங்க தான வரேன்னு சொன்னா. ஐயே, இதுல கொஞ்சம் கூட சக்கரையே இல்லையே. இங்கல சுகர் போடாத டீயே தான் டீன்னு சொல்வாங்க. ஐயோ, அது எனக்கு தெரியாம போச்சே. அண்ணா அங்க பாருங்கனே, அது நம்ம பழைய ஃபிகர். இன்னைக்கு வேற ஒருத்தன் கூட இருக்கறா. இன்னைக்கு இவன் மாட்டிக்கிட்டான் போல. எந்த அப்பாவி இவள கட்டிக்க போறான்னு தெரியல, அவனோட விதி. ச்சே, எதுக்கு தேவையில்லாம ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்க நீங்க? பொண்ணா இருந்தாலும் எல்லாரையும் காதலிக்கிற மனசை கொடுத்துருக்காங்களா ஆண்டவே? அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும், எனக்கு கொடுத்து வைக்கல. ச்சே, டேய் மச்சான், அங்க பாருங்கடா சிபோன, அங்க பாருங்க. அடக்கடவுளே, இவங்கடா இங்க. பார்ட்டி வரும்போது அவ கூட சேர்த்து வச்சு நம்மள பாத்துட்டான்னு வெச்சுக்க. நமக்கு என்னதா பண்றேடா? நான் மறந்துக்கோங்க. டேய், என்ன பாத்துட்டானே? டேய், உன்னை யாருன்னே உனக்கு தெரியாது, நீ என்ன மறந்துட்டு இருக்க? பைத்தியக்காரா, உன்னை கொன்றுவேன். என்னதா பண்றது? டேய், இந்த பக்கம் வராடா. ஹலோ. ஹாய் ஹாய் என் பேரு சிபு, பிரபலமான வீடியோகிராஃபர். இப்ப அடுத்து ஒரு படம் கூட பண்ண போறேன். நான் சொல்றேன், இவன் என்னோட அசிஸ்டன்ட் லைட் பாய், இவன் பேரு பாலு. இவன் என்னோட இன்னொரு அசிஸ்டன்ட் லைட் பாய் தான். அவனும் வெறும் லைட் பாய் இல்ல, பிரபலமான லைட் பாய். அண்ணன் இல்லனா நான் கூட ஷூட்டிங் எல்லாம் பண்ணுவேன். ஆனா நான் இல்லாம இவன் ஒர்க்குக்கு போக மாட்டான். என்னடா அப்புறம் இவருக்கான இவன்? நானே சொல்லிக்கிறேன். My name is Biju Lucas. அதாவது நான் பிரபலமான பிசினஸ்மேன். காமெடிக்கு எதையாவது சொல்லுவான். நான் ஊர்லயே பெரும் புள்ளி. நான் ஒரு லாட்ஜ் வச்சு ரன் பண்றேன், அதுலதான் இவங்க எல்லாருமே வாடகைக்கு குடியிருக்காங்க. இவங்க சரியா வாடகை கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்கிறதே இல்ல. ஊர் பாய்ஸ்ங்கிறதால இவங்க கிட்ட அதெல்லாம் கேட்க மாட்டேன். இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே.
பை தி பை, உங்க பேர் என்ன சொல்லவே இல்ல. ஐம் சிந்து. சிந்து? சிந்துவா? ஐயோ டேய், அடி பாவி, எனக்கு ஏதாவது கொடுத்துருப்பேன்டி. வண்டி கூலியாவது ஏதாவது கொடுத்துருப்பேன்டி. இது பாரு, காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காசை திருப்பி கேட்கிற பழக்கத்தை என்கிட்ட வச்சுக்காத, சரியா? ஆமா, இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கிட்ட. இந்த புடி. என்னெல்லாம் பேசுனீங்க, தேவதாவ அம்மன் மாதிரி இருக்கா, கல்யாணம் பண்ணலாம் செத்துருவேன், இதுல ரெண்டு பேருக்குள்ள அடிதடி வேற. செக், இதுல ஒருத்த குழந்தைக்கு பேர் கூட வச்சிட்டான், சிபு. அவ பேரை பர சிந்துவா, வேற பேர் வச்சிருக்கணும், வாயில நல்லா வருது. வெந்த புண்ணுல வேலை பாச்சாதரா. சும்மா ஒண்ணு சொல்ல, பெரியவங்க அம்சமா இருக்கிற பலாப்பழத்துல டேஸ்ட் இருக்காதுன்னு. இடு இடு. ஹலோ. ஆ சரி, ஆ சரி சரி சரி. என்னண்ணே, நாளைக்கு நாளைக்கு வரேன்னு சொல்றா. ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் அதை பத்தி யோசிக்கலடா. வர்கீஸ் அண்ணனை ஏமாத்தி அவளை எப்படி உள்ள கூட்டிட்டு போறது? அண்ணா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வந்து ஓட்ட பிரிச்சு இறக்கிட்டா. பஞ்சாபி மாப் கீஜே சார், அப்படி சொன்னா சரியாடுமா? ஒரு முக்கியமான நேரத்துல எப்படி பண்ணிட்டியாடா பாவி? கடவுளே, உள்ள என்ன உடஞ்சதுன்னு தெரியலையே. சிவனா, கணக்கு எதுவும் சரியா வர மாட்டேங்குத. இது யாரு, பஞ்சாபியா? என்னோட லான்ச்சுக்கு பஞ்சாபியா? இது எங்களோட சொந்த வீடு மாதிரி, உள்ளவாங்க. ஹலோ, இங்க இங்க இங்க. என்ன? ஒரு ரூம் வேணும். யாருக்கு? என் ஃப்ரெண்டு பெங்காலிக்கு, இல்ல பஞ்சாபிக்கு. ஓ, ஃப்ரெண்டா? என்னோட ஃப்ரெண்டு. நீ அவ்வளவு பெரிய ஆளா? நம்ம தோட்டத்து மளிகை வாசனை தெரியாதுல்ல. என்னோட லாட்ஜில முதல் தடவையா ஒரு பஞ்சாபி வந்திருக்காரு. அது ஆமா, உனக்கு இவர் எப்படி தெரியும்? அது நான் பஞ்சாப் போயிருந்தப்போ எனக்கு பழக்கம். நீ பஞ்சாப் எல்லாம் போயிருக்கியா? போயிருக்கேன். இவருக்கு தமிழ் தெரியாதா? அதனாலதான அமைதியா இருக்காரு. அது சரிதான். ஓ, என்ன ஒரு பாடி, சும்மா கம்பீரமா இருக்காரு. ஆமா, பஞ்சாப்ல நீங்க எங்க இருக்கீங்க? டேய், வாய மூடிட்டு சும்மா இருடா, சொதப்பிராதடா. தாடி லேசா ட்ரிம் பண்ணிரலாமா? டேய், வாய மூடுங்க. நான் தான் இந்த லாட்ஜுக்கு முதலாளி. கஸ்டமர் முன்னால இப்படி தான் நடந்துக்குவியா? அதுவும் ஒரு பஞ்சாபி கிட்ட. சாரி சார். டேய் தம்பி பாலு, என்ன, எனக்கு ஒரு ஆசை. சொல்லுங்கண்ணே. இந்த பஞ்சாபியோட உடம்ப நான் தொட்டு பார்க்கவா? அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ், ஒரு முறை கேட்டு பாரு. சுதப்பிரா, உனக்கு தான் ஹிந்தி தெரியுமே, நான் கேக்குறதா கேளு. கேளு. ஏக் பாடி டச் பண்ணிக்கலாமா? 500 ரூபாய் அதிகமாகும். 500 ரூபாய் அதிகமாகுமா? அது எப்படி? அப்படி இல்ல, ஹிந்தியில அப்படி பேசுறாங்க அதான். ஓ, அப்படியா? அண்ணா, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, நல்லா டயர்டா இருக்காரு. அந்த ரூம் அப்புறம் என்ன தரேன், அதுக்கு தானே ரூம் வச்சிருக்கு. பேனா எங்க குடு. பேர் சொல்லு, பஞ்சாபியோட பேரை சொல்லு. பஞ்சாபியோட பேர் என்ன? சொல்லு சொல்லு. என்னடா முழிக்கிறீங்க? முகமது குட்டி. முகமது குட்டி? முகமது குட்டி இல்ல, மம்முட்டி. தள்ளி போடா கரடி குட்டி. சாரி சார், அறிவு கட்டவன். டேய், ஹிந்தியில சொல்றா? அது பரவாயில்ல, புரிஞ்சிருக்க. பரவாயில்ல, என்ன விடு, அவர் பேர் சொல்லு. சிந்து.
ஐயோ, இப்ப என்ன பிரச்சனை தெரியல? என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? என்னாச்சு? இவர் விளையாட்டு வீரர் தானே? என்ன விளையாட்டு? கிரிக்கெட் பிளேயர். அது கிரிக்கெட் விளையாட்டு அதானே? கரெக்ட். சித்து, டேய், என்னுடைய வாழ்க்கையில இருக்க ஒரே ஆசை என்னன்னு தெரியுமா? என்ன? என்னைக்காவது ஒரு நாள் சித்துவை நேர்ல பாக்கணும், அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும். சித்துவா? அது யாரு? அவர் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு பிளேயர். அது எப்படி? கிரிக்கெட் விளையாட்டை பத்தி உனக்கு தெரியல, சித்துவை எப்படி தெரிய போகுது? அண்ணா, வர்கீஸ் அண்ணா, என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா என்னால இதை நம்பவே முடியல. ஐயோ, நம்பவே முடியலையா? சாமி சத்தியமா, இவங்க அப்பா அம்மா சத்தியமா, இது சித்து தான் சத்தியம்? அது இல்ல, சித்து ஏன் லாட்ஜிக்கு வந்திருக்கதா என்னால நம்பவே முடியல. அப்படிதான். அண்ணா, அப்போ இந்த ரூம் ஏற்ற உள்ள போங்க. இதுதான் இங்க எல்லா சௌரியமும் இருக்கிற பெரிய ரூம். அங்க பாத்தீங்களா, அதுதான் குளியலறையும் கக்கூசும். சுடுதண்ணி வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் எடுத்துட்டு வந்து தர்றேன். ரெண்டு குள்ளனுங்க இருந்தானுங்களே, அவனுங்கள நம்பாதீங்க. அந்த ஜன்னலை திறந்து வச்சிங்கன்னா நல்லா காத்து வரும். இருடா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லா விவரத்தையும் அவர்கிட்ட ஹிந்தியில சொல்லிடுறா. நீ என்னடா பேசிட்டு இருக்கும் போதே விரட்டி விடுற? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் அங்க நின்று கத்திட்டு இருக்கீங்க? கோவப்பட்டு கிளம்பி போயிட்டாருனா? அப்படி ஒரு போயிட்டாருனா உங்களுக்கு தான் அசிங்கம். ஆமா இல்ல, அப்புறம் என்ன? அப்படின்னா எனக்கு ஒரு உதவி பண்றியா? அது வந்து அவரு கூட ஒரு செல்ஃபி நீ எடுத்து கொடுக்கணும். அவ்வளவுதானே? அதை நான் எடுத்துறேன், கண்டிப்பா பண்ணிக்கலாம். எடுத்து தரவே இல்ல, எடுத்து தரேன், போன. நீ ஒரு அணி போடுங்க. ஹாய், போடா உள்ள போடா. இங்க பாருங்க, பையன் புதுசு, நீங்க தான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும் இவனுக்கு. சிவனா, ஆல் தி பெஸ்ட். வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பொண்ணை கூட்டி கொடுத்துருக்கேன். இதுல என்ன இருக்கு? எல்லாம் அவன் நல்லது. நாங்க சாப்பிடுங்க. என்னதுரா? நான் இப்ப அதை பத்தி யோசிக்கல. அங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோம்? சிவபோனா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தப்பு தப்பு, நான் போல. என்னண்ணா இப்ப அவரு? அதான் சித்து. என்ன விஷயம்? இப்ப அவரு ஃப்ரீயா இருப்பாரா? என்ன விஷயம்? அவரு கூட செல்ஃபி எடுக்கணும். இல்லண்ணா, அவர் பிஸியா இருக்காரு, ரொம்ப பிஸி.
ஏன் அப்படி? அவரு பேரானந்தத்துல இருக்காரு. அது எங்க இருக்கு? அடா, யோகாசனம் பண்ணுவாங்கல்ல, அவர் அதை முடிச்ச உடனே என்கிட்ட சொல்லு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். அப்புறம் இன்னொன்னு, சரக்கு தீர்ந்துச்சுன்னா சொல்லி அனுப்பு, நானே சரக்கு எடுத்துட்டு வரேன். செல்ஃபி எடுத்து நான் போய் சொல்லட்டுமா? போயிட்டு வட்டா, மூடிட்டு ஒழுங்கா குடி. அப்போ இதான் உன் பிரச்சனையா? பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். முதல்ல நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். இன்னும் ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிருப்பாங்க, நாங்க போகாம இருக்கதான் சரி. ஹாய் தம்பி. சொல்லு. செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேனே. ஏற்கனவே ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். அது யாரு? நம்ம மண்ணுதான். ஆ, அதனாலதான் அவன் ஆளை காணுமா? அப்புறம் சித்து கூட நான் செல்ஃபி எடுக்கிற விஷயம் சொன்னா புரியாதா? சித்து இல்ல சிந்துன்னு என்னடா பெரிய டார்ச்சரா? ஏய், என்ன ஏமாத்தலான்னு பாக்காத சித்து கண்ணா. நானும் பாத்துக்கிட்டே இருக்க ரொம்ப ஓவரா பேசுறேன். ரொம்ப நேரமா சித்து 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 எந்த சித்து? அதான் அவன் சொன்னால சித்துன்னு. இனிமே இங்க வந்து கத்திரன்னு வச்சுக்க. உன்ன அப்படியே சுருட்டி மடக்கி இங்க உட்கார வச்சிடும். பாத்துக்க. சரியான விவாதம் பண்றதுக்கு நான் இந்த கொஞ்சம் சிக்கலானதுதான். அதெல்லாம் கவலைப்படாத, இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் இந்த சின்ன இங்க இருக்கு. பயப்படாதடா, நீ கண்ணை மூடிட்டு இருந்தா போதும். கண்ணை மூடு. நீயா? நான் பயந்து போயிட்டேன். என்ன இல்ல, உங்களுக்கு குடிக்கதா கொண்டு வருவா? வேண்டாம். லைட்டா சரக்க போட்டு அப்படியே. வேண்டாம். நீங்கட போன? நான் போயிட்டு உச்சா போயிட்டு வந்தேன். என்ன உணர்வு பூர்வமான ஒரு காட்சி. இப்ப எங்கடா போற? உச்சா போகதான். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். இவனுக்கு ஏதாவது வியாதியா? என்னடா உனக்கு பிரச்சனை? இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலையா? அது என்னுடைய வேலை, நீ வந்த வேலை என்ன சொல்ல? எங்க கொசு பயங்கரமா இருக்குமே, அதனால நான் வேணா கொசு வத்தி கொண்டு விட்டா? அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம், நீ முதல்ல கிளம்பிக்க இருந்து. ஏன்டா இப்படி கோவப்படுற? பாரு, திரும்ப இங்க வந்த அப்படி நெஞ்சு மலைய உதைப்பேன். போடங்க. மனு. ஆமா, நான் தான். நான் இங்க படுத்துக்கட்டுமா? இங்க இடம் இல்ல, பக்கத்துல பாய் போட்டு படுத்துக்கோ. ஒரே ரூம்ல ரெண்டு பேர் படுத்தா என்ன ஆகும்? ரொம்ப கோவக்காரன் இல்லையா? ஏன் அவ்வளோ தள்ளி உட்காந்துருக்க? பக்கத்துல வந்து உட்காரு. வரணுமா? இதான் பக்கத்துலயா? பரவாயில்ல, நான் பக்கத்துல வரவா? ஏண்டா நடுங்குற? இந்த நடுக்கத்தெல்லாம் சரி பண்ணிடுறேன். Thank you.
நம்மளும் கூட சேர்ந்து சிரிச்சிடலாம். சிரிச்சு சிரிச்சு எங்களால முடியல சார். என்ன சார், பொய்யா கதை சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இல்ல சார், பொய் கதைலாம் இல்ல, உண்மையான கதை தான் சார். உண்மையான கதையா? நீ தானடா சொன்ன அங்க எப்பயுமே ரைடு வந்தது இல்லன்னு. அப்புறம் எப்படி அங்க போலீஸ் வந்துச்சு? அது அது வந்து சார், அது இதை விடவே சூப்பர் கதை சார் அது. மறுபடியும் கதையா? இதே மாதிரி சுவாரஸ்யமான கதையா? காமெடிக்கு ஏத்த கதை சார். அப்படின்னா சொல்லு. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அது வந்து அவர் கூட சேர்ந்து எனக்கு ஒரு செல்ஃபி எடுத்து தரணும். அவ்வளவுதானே? நான் எடுத்து தரணும். நீங்க போய் கேளுங்க. எடுத்து தரவே இல்ல. எடுத்து தரேன், போங்க. ஹலோ. டேய் வர்க்கீஸ், நான் மார்ட்டின் பேசுறேன்டா. மார்ட்டினா? நான் தான் மார்ட்டின். ஆமா, இல்ல அதான் இப்ப விஷயமே. நீ இப்ப எங்க இருக்க? நாங்க ஃபேமிலியா சேர்ந்து டூருக்கு போயிட்டு இருக்கோம், கொடைக்கானலுக்கு. நான் சொல்றத கேட்டு அதிர்ச்சியாக போற. ஒரு நிமிஷம். அதிர்ச்சி அவர்த்துக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டேன் சொல்லு. அது என்னன்னா, என் லாட்ஜில் ஒரு ஆள் வந்திருக்காரு. யாரு அது? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு. யாருன்னு கண்டுபிடி பாப்போம். யாருன்னு முதல்ல சொல்ற. உனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எது? அதான் உனக்கு தெரியுமே, கிரிக்கெட். அதுல உனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யாரு? சி சிது. அவரே தான். சிதுவா? அவர் உன் மக்கள் அஜிக வந்திருக்காரு. அது சித்துவா இருக்காது, சிந்துவா இருக்க போறாங்க. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், டேய் இங்க தங்கி இருக்கிற ஒரு பையனுக்கு ரொம்ப நெருக்கமானவரு. பஞ்சாப்ல இருக்கும் போது தெரியுமா? ஆமாடா, இப்ப இங்க வந்தப்போ அவனை பார்க்க இங்க வந்திருக்காரு. நீ நம்புனா நம்பு, இல்லனா எனக்கு ஒண்ணும் இல்ல. நானும் பிரியாணி பிரியாணின்னு எவ்வளவு ஆசையா கேட்டுக்கிட்டே இருக்கேன், குடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன். வந்திருப்பாரு. இங்க பாரு, என்னை விட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்லவே சொல்லாத எனக்கு நிச்சயமா வேணும். நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க? இவ்வளவுதான் மனுஷ வாழ்க்கை. என்னத்த சொல்றது, யாரா இருந்தாலும் இதான் நிலைமை. யாரும் எதுவும் செய்ய முடியாது கடவுளுக்கு முன்னாடி. மனுஷனால ஒண்ணுமே முடியாது. இதோ அண்ணா வராரு. யாரு? டேய், யாரா செத்து போனது? இது ஊரு கிழவன். என்னடா என்ன பார்த்து யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன நான் சொல்றது, அப்படிதான் பாக்குறானுங்க. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம போச்சு. ஜனங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம கட்சிக்கு அவ்வளவுதான் மதிப்பு. அது நமக்கு மதிப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? எப்படியாவது நீங்க அந்த கிழவனோட ஒரு போட்டோ எடுத்துருங்க. அப்புறம் நம்ம கட்சி சார்பா அந்த கிழவனுக்கு கண்ணீர் அஞ்சலி பிளக்ஸ் அடிச்சு நாலா பக்கம் வைக்கணும், புரிஞ்சுதா? அப்புறம் ஒரு மலர் வளையம் வைக்கணும். மலர் வளையத்துக்கு எங்க போறது? வாங்கணும். அதுக்கு காசு வேணுமே. அது காசு அதுக்கு? அங்க பூக்கடைக்கு போயிட்டு என் பேர் சொல்லுங்க, மலர் வளையம் கொடுப்பாங்க. ஓ, அப்படிலாம் ஓசில போய் கேட்டா உங்களுக்கு தான் மலர் வளையம் வைக்க வேண்டியிருக்கும். என்ன ஆனாலும் மலர் வளையம் வேணும், அது மஸ்ட். அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. என் வீட்டு பக்கத்துல ஒருத்தன் சேர்த்துட்டான், அவனை அடக்கம் பண்ணிருக்கிற இடத்துல நிறைய மலர் வளையம் இருக்கு. அதுல இருந்து நல்லதா உன்னை எடுத்து அதுல உங்க பேரை எழுதி ஒட்டினா போதாது? எப்படி ஐடியா? நல்லா இருக்குல்ல. ஹலோ ஹலோ, ஏண்டா மார்ட்டின், நீ இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியா? நீ கால் பண்ணும்போது சொன்னல டூர் போயிட்டு இருக்கானே, ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு இருந்தான். அவங்க எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் வண்டிக்குள்ள உட்காந்துருக்காங்க. சரி, ஆள் எங்க? ரூம்ல இருக்காரு, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, ஆமாண்டா. டே டே, இங்க வா. டே, இவர் யாருன்னு உனக்கு தெரியுதா? ஹாய், என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மிஸ்டர் மார்ட்டின், கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட்னா உயிர். பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கான்,
நம்ம சித்துவை பாக்குறதுக்கு. சித்து முத்துன்னுகிட்ட அந்த ஓடி என்னாச்சு முதல்ல? அதுவாடா இப்ப முக்கியம், நீ முதல்ல கிளம்பு. அம்மா ஆளை பார்க்க முடியுமா? அப்புறம் என்ன பார்க்காம, இது என்னோட லாட்ஜிடா, நான் நினைச்சா பார்த்துதானே ஆகணும். உங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்லையா? மனுஷனை கடுப்பேத்திக்கிட்டு டூருக்கு வரும்போது இப்படி எல்லாம் பண்ணுவாரா? வயசான காலத்துல கிரிக்கெட் விளையாட்டு. கொஞ்ச நேரம் அமைதியா ரெடி, அவங்க எல்லாம் வயசாயிருச்சுல, அவர் இன்னைக்கும் நாளைக்கும் தான் இருக்காரு, ஏன் இப்படி பண்ற? வாய் மூடுறா, என்ன பேசுற நீ? அவங்க சொன்ன சமஸ்கிருதம் கிடையாது, அது கெட்ட வார்த்தை. என்னண்ணா இங்கே கூட்டம் அனுக்கிறீங்க? அதை நான் எப்படி சொல்றது, நாங்கள் டூர் போனதுக்காக தான் கிளம்பணும், அப்போ தான் ஃபோன் வந்தது இங்கே சித்து வந்திருக்காருன்னு. சித்துவா? எந்த சித்து? அதான் அந்த கிரிக்கெட் பிளேயர் சித்து. ஆ, என்னாச்சு, அவர் ஒத்துக்கிட்டாரா? இது என்னடா கேள்வின்னு கேட்குற மார்ட்டின், இந்த வர்கீஸ்கிட்ட நோன்னு சொல்ற தைரியம் அவருக்கு இருக்கா? அப்ப நான் அவங்களை கூப்பிட்டுமா? இரு இரு இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடலாம். அதுனா? அது பயண களைப்புல இருக்காரு, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ம் ம், என்னடா நேரம் ஆயிட்டே இருக்கு, எப்போ கூப்பிடுவான்னு தெரியலையே, இவன் வேற ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஆமாண்டா, நம்ம கிரிக்கெட் விளையாட்டு வீரர் சித்து, நீ ஒரு வேலை பண்ணு, நம்ம கிளப்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இங்க வா, லேட் ஆகாத. ஆ ஓகே. ஏ என்னடா இங்க ஒரே கூட்டமா இருக்கு, இங்க கிரிக்கெட் பிளேயர் வந்திருக்காரு. என்னது கிரிக்கெட் பிளேயரா? ஆ, எவ்வளவு நேரம் உட்கார்றது அவர்? நான் கணத்திலேயே குளிக்கிறாரு. என்ன மார்ட்டின், அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்கல்ல, அவர் இப்பதானே வந்தாரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. ஆமா கிரிக்கெட் பிளேயர் வந்திருக்காரு, கோலியா கீழே எல்லாம் ஒண்ணு எனக்கு தெரியாது, இப்ப வந்தா பாக்கலாம். ஆ, வெளியில யாருக்கும் விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இந்நேரத்துக்கு கூட்டம் கூடி இருக்குமே. என்னடா இங்க? அண்ணா வாங்கண்ணா, உங்க கட்சியோட முக்கியமான பிரமுகர் வந்திருக்காரு, அது தெரியாம நீங்க வந்து சுத்திட்டு இருக்கீங்க, என்னண்ணா? யார் அந்த பிரமுகர்? சித்து. தெரியாதா? ஓ, அந்த சித்துவா? அது எங்களுக்கு முன்னாடியே நியூஸ் வந்துருச்சு. இல்லைன்னா அதான் நமக்கு ஒரு மாசம் முன்னாடியே வந்ததே. அது எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம மாறியப்ப இருக்கான்ல. ஒரு நிமிஷம். ஹலோ, ஹலோ. ஆ அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல கால் பண்ணேன். என்னடா அது? தேவ சகாய் லாட்ஜில் சித்து வந்திருக்காருண்ணா. டேய், நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னலடா அவ சரி கிடையாதுன்னு. அப்ப நீ என்ன சொன்ன? அவ பாவம் குடும்ப பொண்ணுன்னு. இப்ப நேர்ல பாக்கும்போது புரிஞ்சுச்சுல. என்னென்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? சிந்து இல்லனே சித்து. அது யார? நம்ம கட்சியில முக்கியமான தலைவர். ஓ, சித்து அண்ணனா? நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. சரி சொல்லு. அப்புறம் அப்புறம் என்ன, நம்ம கட்சி பிரமுகர் வந்திருக்காரு, அது நமக்கே தெரியாம இருந்திருக்கு. அதுக்கு இப்போ நம்ம என்னடா பண்றது? உங்களுக்கு அறிவே இல்லை. என்ன பண்ணலாங்கிற சொல்லு. நம்ம போலீஸ் கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணலாம், அந்த எஸ்ஐக்கு ஒரு வேலை வைப்போம். எப்படிடா நீ சொல்ல வரத தெளிவா சொல்ற? நம்ம தேசிய தலைவர் ஒருத்தர் இங்க வந்திருக்காரு, அந்த ஆள் இவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தானா? அது இந்த அரசோட தப்பு தானே? இது ஒர்க் அவுட் ஆகுமாடா? ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அவனை பத்தி தெரியும்ல? அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னா தைரியமா சம்பவத்தை ஆரம்பிங்க, அந்த மின்னலை புடிச்சு கொஞ்சம் விரட்டுங்க, அதுல அவன் சிக்கிட்டானா நாம ஜெயிச்சிட்டோம். ஆமால, ஓகேடா. ஹலோ. ஹலோ, எஸ்ஐ ராஜனா? அடுங்கோ ஏல, நீடா எனக்கு பேர் வச்சா? எஸ்ஐ சார்னு கூப்பிடுற. மரியாதையா பேசுங்க மிஸ்டர் ராஜன், நான் இந்த பகுதி கட்சியோட யூத் விங் பிரசிடென்ட் ஆகும். யூத் விங் பிரசிடென்டா? ஐயோ, சாரி சார், நான் ஏதோ தூக்க கழகத்துல பேசிட்டேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார். ஓகே, அதனால உனக்கு இவ்வளவு ஆணவம் கூட? ஆணவம்? ஆமா, நானே அதை பல நாள் யோசிச்சிருக்கேன், என்ன பண்றது, போலீஸ் ஆயிட்டேனே. சாரு, எந்த பார்ட்டியோட பிரசிடென்ட் சொன்னீங்க? பார்ட்டி எதிர்கட்சி தான், சிஎஸ்பியோட யூத் விங் பிரசிடென்ட் ஜெகதீஷன் பூங்காவனம். நீங்க எதிர்கட்சியா? டேய், நீ இவ்வளவு நேரம் அந்த ஜெயிக்காத கட்சியில இருந்தா எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கியா? எங்களுக்கு ஒரே பக்கம் தான், அது ஆளுங்கட்சி பக்கம். புரிஞ்சுதாடா பூங்காவனம் ஜெகதீஷா? அது உன்னோட இந்த ஆணவத்துக்கு நாளைக்கே ஒரு சிறப்பான பதிலடி இருக்கு. டேய், புறம்போக்கு பண்ணாட, நேர்ல மட்டும் உன்னை பார்த்தா குறவழியை கடிச்சு போட்டுவேன். டேய், உன்னால என்ன என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? நாளைக்கு இங்க தருணா, அது உன் பேரை சொல்லி, அதனோட முடிவு உனக்கு ஒரு சஸ்பென்ஷன். என்ன போதுமா? எதுக்கு? எதுக்கா? எங்க தேசிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு உங்களால முடிஞ்சதாயா?
அகங்காரம் பிடிச்சி நீ குடுத்தியா சொல்லு. ஐயோ, அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அது எந்த தலைவர் வராரு? சித்து, நவஜோத் சிங் சித்து. எப்போ, எங்க? இங்க தேவசகாயம் லாட்ஜ்ல. தேவசகாயம் லாட்ஜ்லயா? சித்துவா? இது யாரோட பேரு? அதுவும் மந்திரி? அண்ணா வந்துகிட்டு இருக்காரு. ஆ, அதோ வந்துட்டாரு. அண்ணா காசுனா தர்றம் போட. என்ன என்னாச்சு? ஒன்னும் ஆகல, அவர் இன்னும் உள்ளதான் இருக்காரு. அந்த இசை வந்திருக்கா? இல்லையே. வரலையா? வரல. நான் போனை போட்டு பயங்கரமா மிரட்டிட்டேன்ல. அப்புறம் அந்த ஆள் பயந்துட்டானா? இந்த மலர் வளையத்தை என்ன பண்றது? இதோ வராங்க வராங்க. இதோ வராங்க வராங்க. சார், நான் தான் ஜெகதீஷன் பூங்காவனம், பார்ட்டியோட யூத் விங் பிரசிடென்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணது நீங்க தானே சார்? கொஞ்சம் இப்படி வாங்க, வெயிட்டிங். ஜெகதீஷ் சார், இந்த விஷயத்த பெரிய இஷ்யூ ஆக்கிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்ன்றது, இந்த அனாத பணத்தோடலாம் அலையிறது, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்த தடவையும் என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா அந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். எங்க அம்மா மேல சத்தியம். இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் தெனா விட்டா பாப்பீங்க, போலீஸ்காரங்க தானே. ஐயோ, இந்த ராஜாவை நீங்க முழுசா நம்பலாம். நான் என்னைக்குமே நன்றி மறக்க மாட்டேன். என் குழந்தைங்க மேல சத்தியமா நன்றி. அப்புறம் இந்த மீடியாக்காரங்க பிரஸ் இவங்களுக்கு எல்லாம் சொல்லல? இல்ல, நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க சார். இந்த உதவியை நான் செத்தா கூட மறக்க மாட்டேன். அப்ப ரெண்டு பேரும் சமாதானமா இல்ல? அப்போ நம்ம அங்க போய் பாக்கலாம்ல? போலாம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? மார்ட்டின், உனக்கு வெயிட் பண்ண முடியாதுன்னா இங்க இருந்து கிளம்பி போ. நீ வந்ததுக்கான செலவை வேணா நான் கொடுத்துறேன். சும்மா நைட்டு அவர் பாக்குற ஆர்வத்துல பேசிட்டா என்ன மன்னிச்சிடுற? ஆமா, மன்னிக்கிறது என்ன சார்? இந்த லாட்ஜோட ஓனர் யாரு? நான் தான் சார். பார்த்தா தெரியுது. இன்னைக்கு யாரா விஐபி வந்தாங்களா? விஐபி யாரும் வரலையே. மத்தியானமா கட்சிக்காரங்க வந்திருந்தாங்க, கலெக்ஷன் பண்ண. நீங்க கொடுத்தீங்களா? அது வந்து மிஸ்டர் ராஜன். என்ன மிஸ்டர் ராஜன் அப்படி பாக்குறீங்க? இல்ல சார், அது சும்மா அன்பா தான் பார்த்தேன். மிஸ்டர் ராஜன், நாம வந்த விஷயத்தை பத்தி மட்டும் விசாரிப்போம். அப்படி இல்லாம சாதாரண மக்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்க இப்படி பேசுற போலீஸ் பாஸை நிறுத்துங்க மிஸ்டர் ராஜன். இங்க சித்து வந்தாரா? அந்த கிரிக்கெட் பிளேயர் தானே, 103ல இருக்காரு சார். வா, நரு மேல போலாம். நீ பின்னாடியே வா. சீக்கிரம் போங்க. இதான் சார், இந்த ரூம் தான் சார். இந்த ரூம்ல தான் இருக்காரு. ஏ, எதுக்கு அவசரப்படுறீங்க? அங்கேயே நில்லுங்க, நான் பாக்குறேன். அட, இங்க தானே நிக்க சொல்லியிருக்காரு, இங்கேயே நில்லுங்க. ஒரு மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். பொண்ணோட அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. ஏற்பாடு பண்ணது நீதானடா? சொல்றா சொல்ற. இன்னும் ரெண்டு போடுங்க சார், அப்பதான் கிளிப்புள்ள சொல்ற மாதிரி சொல்லிடுவான். சொல்லு சொல்றியா? படி சொல்றா, சொல்லு சொல்லு. சொல்லு சொல்லிடுற சார், சொல்லிடுற சொல்லிடுற. எப்படி இருக்கு? நல்லா வாங்கு. டேய் டேய், ஒழுங்கா சொல்லிடு. இந்த ராஜன் யாருன்னு உனக்கு தெரியாது. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஒழுங்கா சொல்லிடு.
இல்லனா அடுப்புக்கு விறகா உன்னை யூஸ் பண்ணிடுவேன். ட்ரீட்மென்ட் வேற மாதிரி இருக்கு. வச்சு முட்டி முட்டி தட்டுங்க சார், உண்மையை கக்கிரும் சார். இது எல்லாத்துக்குமே காரணம் வருகை சித்தப்பா தான் சார். கடவுளே, இது சம்மட்டுஸ்டா இருக்கு. அப்ப திருடன் கூட்டத்துக்குள்ளதான் இருந்திருக்கான். கூட்டத்துக்குள்ள பொய் சொல்றான் சார், இவன் திருடன் சார். திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதான வர்கீஸ் சித்தப்பா. நான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன், நாங்க என்ன சரக்கிறதுக்கா இருக்கோம், நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் ஜார்ஜ். சார், அப்ப அடுத்த சீனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒழுங்கா உண்மை எல்லாத்தையும் சொல்லிடு. இதுக்கு பின்னாடி வேற யாரெல்லாம் இருக்காங்க? எதுக்கு பின்னாடி உன்னோட இந்த பொண்ண கூட்டி கொடுக்கற தொழிலுக்கு யாரா இருக்கா சொல்ற? அதெல்லாம் பார்த்ததும் இல்ல கேட்டதும் இல்ல சார். இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டு உருட்டினீங்கன்னா கிளிப்புல சொல்ற மாதிரி சொல்றாரு. அப்போ உனக்கு வாங்கினது பார்த்தாங்க, முடிச்சிருவாங்க சார், பாத்துக்கலாம். பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி நீ இருந்துட்டு ஒரு அப்பாவிய போட்டு அடிக்கும் போது பின்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? சொல்றியா? வலிக்குதே சார், சாஃப்டா கிட்ட சொல்லிடு. ஒரு கடி மூணு களவாடிகளும் சார். கேள்வி கேட்டா சினிமா படத்தோட டைட்டில் சொல்லிட்டு இருக்க முன்னாடி படத்தோட டைட்டில் இல்ல சார், அதுதான் உண்மை சார். சார், இந்த அடிக்காரன் இருக்கா சார், இவன் என் கூட்டாளி தான் சார், இவன் தான் உண்மையான முதலாளி சார். என்னது நானா? கண்ணாடி போட்ட குருட்டு கபோதி, நீ தான் இந்த குரூப்புக்கு தலைவனா? ஆமா, மத்தவங்களாம் எங்க? பஸ்ல இருக்காங்க சார், அவசரமா நாங்க கொடைக்கானல் போயிட்டு இருந்தோம் சார். ஓ, புது மெத்தடு, டூர் பிளான் பண்ணி பொம்பளை தொழில. ஜார்ஜே, வா. சொல்லுங்க சார். இந்த ஆளுக்கு நம்ம கொடைக்கானல் பிளேஸ காமிச்சு கொடுங்க, நல்லா சூப்பரா இருக்கும். அண்ணா, நாமளும் போன என்ன? எங்கடா கொடைக்கானலுக்கு? ஊட்டிய பாக்குறியா? போடா 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 போன்னு சொல்றல. தல்றா. ஓகேவா மிஸ்டர் ராஜன்? ஜெகதீஷன் பூங்கவனம் இல்ல, நம்ம கொஞ்சம் பேசலாமா? அதான் விலாவரியா பேசிட்டீங்களே. ஆமா, நீ என்ன எத்தனை வாட்டி பேரை சொல்லி கூப்பிட்ட? ஒரு தடவை தான் கூப்பிட்டேன் நினைக்கிறேன் சார். இல்ல சார், ரெண்டு தடவை நான் கேட்டேன் சார். இல்ல சார், ரெண்டு இல்ல மூணு தடவை. நிறைய வாட்டி கூப்பிட்டுருக்க. அப்ப அதெல்லாம் சரி பண்ணிடலாம் சார். அவனோட பேர் அந்த சந்தேக லிஸ்ட்ல எழுதிரு. பக்கம் வந்து நில்றா சார், இவன் பண்ண தப்ப ஒத்துக்கணும். என்னன்னு என்னோட புத்திசாலித்தனமான கேள்விகள்ல இவன் கொஞ்சம் சிக்கிக்கிட்டான் சார். என்னதான் சொல்றான் இவன் சார்? இவனுக்கு சொந்த ஊர் பெங்களூர். இவன் அங்க எல்லாரும் ரவுடி மார்டின்னு கூப்பிடுவாங்க. இவங்க அப்பா தாத்தா காலத்துல தொடங்கின பிசினஸ் சார், இப்ப இவன் நடத்திட்டு இருக்கான். அப்படியாடா? இல்லடா கடவுளே, இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து எழுதிக்க, மத்ததெல்லாம் சாட்சியில போடு. சரி சார், வாடா போ. உனக்கு என்ன சார்? இதை கேஸாக்க வேண்டாம் சார். ரொம்ப பெரிய புண்ணிய காரியம் பண்ணிருக்கீங்க, வேணா உங்களுக்கு ஆர்த்தி நான் எடுக்கட்டுமா? அது இல்ல சார். அப்புறம் வேற என்ன சார்? நீங்க நினைக்கிற மாதிரியான கேஸ் இல்ல சார் இது. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறாங்க சார். இவங்க காதலன் காதலியா? இவங்க ரெண்டு பேருக்கு அந்த லாட்ஜில் என்ன வேலை? அது வந்து சார், இவன் என் ஊருக்காரன் சார். இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்க, திடீர்னு இவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு முத நாள் இவன் இங்கே ஓடி வந்துட்டான். தங்குறதுக்கு இவங்களுக்கு வேற இடம் கிடைக்காதனால தான் சார், ஒரே ஒரு நாள் மட்டும் இங்கே தங்க வச்சுக்கலான்னு கூட்டிட்டு வந்தோம் சார். காலையில் கிளம்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். நீ இந்த பக்கம் வா. இவன் சொன்னது எல்லாம் உண்மையா? சொல்லு 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 சொல்லு. நீ நடா சிக்னல் காட்டுற. பயத்தில் சார், கேஸ் சவுண்டு. உன் கேஸ் எல்லாம் மொத்தமாக இறக்கி விட்டுருவேன், நீ வெயிட் பண்ணு. சொல்றா. கரெக்ட் தான் சார். நீ சொல்ல. உண்மைதான் சார். ஆனா உன் மூஞ்ச பார்த்தா நல்லா திருட்டு தானே தெரியுது சார். உன்ன பார்த்து பயப்படுறாங்க சார். நான் சொன்னதுதான் சார் உண்மை, நிஜம்தான். ஒன்னு பண்ணு, உன் வீட்டு நம்பர் கொடு. ஐயோ, எதுக்கு சார்?
உங்க அப்பாவோட நம்பர் சொல்றா. இப்ப நீ உங்க அப்பா நம்பர் சொல்லு. சார் எனக்கு அப்பா அம்மா இல்ல. அப்புறம் எப்படி பிறந்த நீ? அப்படி இல்ல சார், எனக்கு இருக்கிறது ஒரே தாய் மாமா, கோமனம் மாமா. எங்க மாமா தான் எங்களை எல்லாம் பாத்துக்கிறாரு. கோமலன் அவன் நம்பர் சொல்லு. 93 44 68 43 61. அப்படியே என் போன் எடுத்துக்கிறியா? இனிமே என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்றேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு? என்னத்த சொல்றது, நடக்க வேண்டியது எல்லாமே நடந்தது. உங்கள மாதிரி அம்மா அப்பாங்க தான் பசங்களை தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது. சார் எல்லாத்தையும் கெடுக்கிறது இவன் தான் சார். நான் முதல்ல இவன் என் பொண்ணு பின்னாடி சுத்தினான், நல்ல வேலை அவ தப்பிச்சுட்டா. இப்ப பாருங்க, என் பையன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு. நான் எதுவும் பண்ணல. நீ பகையை தீர்த்துக்கிறியாடா சார். அது வந்து சார், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். முதல்ல பொண்ணு பின்னாடி சுத்தினான், அவ தப்பிச்சிட்டா. இப்ப பையன் பின்னாடி சுத்துறான், அவன் வாழ்க்கையை கெடுக்க. நீ என்ன பகத்திக்கலான்னு பாக்குறியா? என்ன முறைக்கிற? சாருக்கே குழப்பமா இருக்கோ. இதுதானடா அவங்க புரியணுங்கிறது. அது சரி, பகையெல்லாம் அப்புறமா தீத்துக்கலாம். சாருடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த விஷயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது சார், எல்லாம் இவனோட பிளான் தான். அப்படிலாம் சொல்லி தப்பிச்சா எப்படி மணி மூஞ்சோட அப்பா? கரெக்ட் தான் சார், ஆனா எங்களுக்கு எதுவும் தெரியாது. கல்யாணத்து அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான் சார். இவ ஏண்டா நீ வீட்டுல சொல்லல? அது வந்து பயந்துட்டு தான் சார். யாரு வீட்டுல உள்ளவங்களுக்கு? நீ என்ன எங்க பார்த்து பயப்படுறதே சொல்லடா. அது வந்துமா, நீங்க இவள ஏத்துக்க மாட்டீங்கன்னு பயந்துட்டு தான். யாருடா சொன்னதே இவளை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு? யாரு ஏத்துக்கலன்னாலும் நான் இவளை ஏத்துக்குவேன். ஐயோ, மகாலட்சுமி மாதிரி இருக்கிறவள யார் வேண்டான்னு சொல்லுவா? அண்ணே, இவ்வளவு போய் குடும்ப பொண்ணுங்கிறாங்களே, நல்லா போயிட்டு இருக்கு, அப்படியே விடுறா. சார், இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணணும்னு சொல்ல போறீங்க? கல்யாணம் இல்லையா? யாரோட? யாருக்கா? உங்க ரெண்டு பேருக்குதா? இந்த இடத்துல நடக்கணும் ஏன் முன்னாடியே? அப்படிலாம் பண்ண முடியாது. அது எப்படி நடக்காம போவோம்? அது வந்து சார், இப்ப ராகு காலம், ராகு காலத்துல நல்ல காரியம் பண்ணக்கூடாது. நீ வாய மூடு. என் மகனுக்கு பிடிச்ச ராகு காலமே நீ தானா? ராகு காலம் இல்ல, யமகண்டம். யமகண்டம் கங்காதரன் சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நாம இந்த ராகு காலம் போன பிறகு நடத்திக்கலாம். அப்ப நான் என்ன பண்றது? உனக்கு என்னடா? அப்ப காசு வாங்கணும் கிட்ட என்ன சொல்றது? காசா? அது பந்தலுக்கும் மோளத்துக்கும் கொடுத்த காசு. பந்தல் மேல எல்லாம் ஒண்ணு வேணாம், இவளை இவன் தான் கல்யாணம் பண்ணுவா. டேய் கட்டா. சார் அது மட்டும் முடியாது சார். என்ன விஷயம் சொல்றா? சார் எனக்கு ஒரு ஆசை இருக்கு சார், ஏதாவது ஒரு கோயில்ல ஏதாவது ஒரு கடவுளுக்கு முன்னாடி வச்சுதான் தாலி கட்டணும்னு. டேய், சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாத்துற தெய்வம் தான்டா இங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு மேலயும் ஒரு தெய்வம் இருக்கு. அது என்ன சார்? நல்லா புரிய வச்ச தெய்வமே. இங்கயோ பார்த்தா நீ சுமார் நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ இப்ப பாரு. எஸ்கியூஸ் மீ சார், அது வந்து சார் சார் நினைக்கிற மாதிரி இந்த தெய்வத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க சார். யார் முன்னாடி வச்சு? இதோ இந்த கடவுளுக்கு முன்னாடி வச்சு. ஆனா இது எந்த சாமின் தான் புரியல சார். இது யாரா இருக்க முடியும்? நீங்க ஃபாதர் ஆஃப் நேஷன்னா உனக்கு தெரியாதுல்ல? சரிங்க சார், உங்க சாங்கி எப்படியே பண்ணிடலாம் சார். பிளேர் வேணுறா சார். ஜார்ஜ், யார விட்டாலும் இந்த காட்டு எருமையை மட்டும் விட்டுறாத. என்ன அவனுக்கு யாருன்னு சொல்லி கத்து கொடு. ரூமு கூட்டு போ. டேய் ஓரமானிலரா, போடா போயிலரா. சொல்லுங்க சொல்லுங்க, அப்புறம் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? கல்யாணம் கல்யாணம் நடத்தணுங்கிறது தான் எங்களோட முடிவு. ஆனா அது இங்க வச்சு வேண்டாம் சார். அது ஏன்? டேய் இங்க வா சார். உனக்கு அந்த போட்டோல இருக்கிற மகான் யாருன்னு தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யாரு சொன்னா எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி தருவியா? குவார்டர்லாம் வெளியே போய் வாங்கி கொடுக்குற முதல்ல யாருன்னு சொல்ல. கொஞ்சம் கிட்ட வா. பெரிய சித்தர் அவரு. அவர் பெரிய சித்தர். ஊர்ல பேர் வாங்கின குடும்பம் சார் எங்களுக்கு. அதை விட பெரிய பேர் வாங்கின குடும்பம் எங்களோடது. அது மட்டும் இல்ல, நிறைய சொந்தக்காரங்க வேற இருக்காங்க. எனக்கு சொந்தக்காரங்க கம்மி. இந்த சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமா இவன் கல்யாணத்தை நடத்தணுங்கிறது தான் எங்க ரெண்டு பேரோட ஆசை. தயவு செஞ்சு சார் இதுல மறுப்பு தெரிவிக்க கூடாது. சரி, அப்படியே பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க.
இதுக்கப்புறம் இதுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்ன கேரண்டி? கரெக்டா சொன்னீங்க. அதுக்கு நான் கேரண்டி சார். நீங்க என்ன நம்புங்க? மாமா என்ன சொல்றாரு? என்ன சார்? நீ தானே மாமாயா, உன் அபிப்பிராயம் என்ன? நான் என்ன சொல்ல இருக்கு, எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, அதையும் நீங்களே சொல்லுங்களேன். குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ராப்பகல் கண்ணு முழிச்சு என் பொண்ணு உழைக்கிறா. அவ படுற கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சு. அவளுக்கு இது ஒரு பாக்கியம். இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் முடிவு எடுக்கிறது ரொம்ப சரியாதான் இருக்கும். எங்களுக்கு சம்மதம் தான் சார், அதுவும் முழு சம்மதம். என்ன சொல்றமா? அதென்ன மாமா அப்படி கேக்குறீங்க? மாமா பேச்சு நான் இன்னைக்கு அது மீறி இருக்கேனா? கேட்டீங்கல்ல, எங்களுக்கு சம்மதம் சார். இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ரெண்டு பேரும் சம்மதிச்சிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். சரி, ஆனா அதுக்கப்புறம் வேற எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீங்க உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க. அது என்னோட வாக்கு சார். அப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நீங்க கிளம்புங்க. சரி, கிளம்புங்க. ஹே, ஹாப்பி மேரேஜ் லைஃப் சார். சார், ஆள் யாரும் தெரிஞ்சிருச்சு சார். யாரு? அவரு ஒரு பெரிய சித்தர். யாரு? சட்டை போடாத சாமியார். கிட்டாண்டா. ஓகே தானே ஜார்ஜ் சார்? நீ வேணா, நானே போய்க்கிறேன். இத்தனை வருஷத்துல இந்த லாட்ஜுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பொண்ணு நுழைஞ்சதே இல்ல. உன்னால என் பேரை கேட்டு போச்சு. என் முன்னில இருந்து மூணாவது நாள் நீ ரத்தம் கட்டி சாவ பாரு, பாம்பு வந்து உன கடிக்கும். போடா கரடி குடி. என் மூஞ்சிலே முழிக்காத, இன்னொரு வாட்டி என் கண்ணில பட்ட தொலைச்சிருவோம். சிபுண்ணா, நீங்க இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அப்படி சொன்னீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் அவளை வச்சு தாலி கட்ட போறேன். அவளை கல்யாணம் பண்றதை விட சாகிறது நல்லது. என்னது? அப்படியே சித்தா கூட உங்க பேரை எழுதி வச்சிருவேன், பாத்துக்கோங்க. அட போடாடி, நான் மட்டும் உன்ன ஸ்டேஷன்ல தடுக்கலாம், வேற மாதிரியா இருக்கும். ஒன்னும் உன் கல்யாணம் அங்கேயே நடந்திருக்கும், இல்லனா நீ ஜெயில இருந்திருப்ப. ஓ, நீங்க என்ன சொல்றீங்க சிபுண்ணா? அங்க அப்பா எஸ்ஐக்கு வாக்கு கொடுத்தது நீ கேட்டீங்கல்ல, வர முகூர்த்தத்துல எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்கணும், அதுதான் அப்போதைக்கு நமக்கு மோட்டிவா இருந்துச்சு. அது இப்ப நல்லபடியா முடிஞ்சு. இனி கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமான்னு நாம முடிவு பண்ணுவோம். அப்ப நாம அப்பா கிட்ட என்ன சொல்ல போறோம்? அதுக்கு நாம ஒரு புது திரைக்கதை எழுதுவோம். போய் சொல்றதுக்கு நமக்கு கத்து கொடுக்கணுமா என்ன? அப்போ பிரச்சனை எதுவும் இருக்காது இல்ல? நீ தைரியமாயிரா. இப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அவளை சந்திக்கணும். எனக்கு அவன் மேல ஒரு கண்ணாவே இருக்கு. எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அவ கூட ஏதாவது பண்ண முடியுமா பாருங்களேன். ப்ளீஸ் சுபோனா, ப்ளீஸ் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ப்ளீஸ். வந்து பாக்கலன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன விசேஷம்? பெரிய விசேஷம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நாங்க ஏன் வந்தோம்னா, இதோ இத குடுக்கதான். என்ன இது? கொஞ்சம் பணம் இருக்கு, பேசினதை விட அதிகம் தான். அதுக்கு நான் தான் ஒன்னும் பண்ணலே. அப்படி இல்ல, இது எங்களோட சந்தோஷத்துக்காக. என்ன சந்தோஷம்? இல்ல, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா இப்ப நாங்கெல்லாம். ஓ, அதுவா? அது உங்களுக்காக மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்துதான். போலீஸ் கேஸ் ஆயிருந்தா பெரிய தொல்லை. ஐயோ, அது சரியா இருக்கலாம், ஆனா இது எங்க சந்தோஷத்துக்காக. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. ஹே, அதுக்காக ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அதான், அதுக்கப்புறம் என் தொழில நான் நிறுத்திட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கோபமாவும் வெறுப்பாவும் வருத்தமாவும் இருந்துச்சு. ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்திருந்தாலும் என்னால ஒருத்தனுடைய லைஃப் மாறிடுச்சுன்னும் போது சந்தோஷமா இருக்கு. இதோ என்னுடைய சந்தோஷம் இந்த பணத்துல இருக்கு, அதனால இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கணும் ப்ளீஸ். எனக்கு வேண்டாம். ஐயோ, எங்களை அந்நியமா பாக்காதீங்க, வாங்கிக்கோங்க ப்ளீஸ். அதுக்காக ஒண்ணும் நான் வாங்காம இல்ல. அப்புறம் அது வந்து கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்டயே நான் எப்படி காசு வாங்குறது? யார யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நான் உங்களை. அப்போ மோட்டிவ் என்னடி? கல்யாணம், அதுவும் வர சுப முகூர்த்தத்திலே. ஓஹோ, வர சுப முகூர்த்தத்திலேவா? அத ஏதாவது இழுச்சு வாங்கிட்டு போய் சொல்லு, சரியா? ஓ, இந்த இழுச்சு வாங்கிக்கிட்டே சொல்ல முடியாது, எனக்கு பழக்கம் இல்ல. என்னது? போலீஸ் ஸ்டேஷன் போட்டுமா? அப்ப நீ பிளாக்மெயில் பண்ற இல்ல?
அப்ப நீ பிளாக்மெயில் பண்ணி காரியத்தை சாதிக்க பாக்குற? அப்படின்னா அப்படிதான். ஏண்டி நீ கல்யாணம் பண்ணிக்கிறன்னா உனக்கு இந்த உலகத்துல எவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்க, இவனதான் கட்டணம் ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? பாவம் இந்த சின்ன பையன். நீ வேணா இவன் உன்ன நல்லா வச்சு பாத்துப்பா. சுபோடா, சுபு என்னடா இப்படி பேசுற? இவனைதான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னா எப்பயோ பண்ணிருப்பேனே. இவனை மாதிரி ஒரு குள்ள பையனை எவதான் கல்யாணம் பண்ணிப்பா? சிங்கப்படுத்திட்ட. இனிமே நான் ஒரு புது வாழ்க்கை வாழ்றதா இருந்தா ஒரு ராணி மாதிரி வாழணும், மகாராணியா. காசு உள்ள பார்ட்டியா பாத்து. அதுக்கு நீ நினைக்கிற மாதிரி இவன் ஒண்ணு பெரிய மகாராஜா இல்ல. இவன் மகாராஜா இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவன் கொஞ்சம் வசதியானவன் தான். நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அப்புறம் கூட நடந்து போறதுக்கு அழகா இருக்க இவரு போதுமே. இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு பாக்கியம்? என்ன துர்பாகியம்! இங்க பாரு, என்ன பத்தி தெரியாது உனக்கு? எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்கு, தேவையில்லாம அதை எழுப்பிராத. அந்த மிருகத்தை பத்தி எனக்கு தெரியும். ஒருவேளை அப்படி அது எந்திரிச்சாலும் அத தூங்க வைக்கவும் எனக்கு தெரியும். டேய், நீ எதுக்கு அதெல்லாம் அவகிட்ட காமிச்ச? அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும்? ஒண்ணு நடக்கல, போய் சொன்னடா. என்ன பிளான் பண்றீங்களா? இல்ல, நாங்க ஒரு உண்மையை பேசிட்டு இருந்தோம். அதான். என்ன உண்மை? இல்ல, அப்படியே நீங்க இவனை கட்டினாலும் உங்களுக்கு இவனால தாம்பத்திய சுகத்தை தர முடியாது. தேவையில்லாம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னது? நீங்க போய் கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. அப்ப சரி, நான் வரட்டா? குறி பாத்திரலாம். இந்த ஆளு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. இந்த ஆளு கலச்சுட்டா நல்லா இருக்கும். என்ன ஜோசியரே, ஏதாவது பிரச்சனையா? ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. முண்ட மாதிரி கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. என்ன கேட்ட என்ன சொல்றான் பாரு. இல்ல, உங்க ஞான கண்ணால பாத்து சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம். ஜோசியரே, முதல்ல பொருத்த இருக்கான்னு பாருங்க. பொருத்த இருக்காவா? அந்த மகாலட்சுமியே உங்க வீட்டுக்கு வரப்போற. எல்லாம் உங்க பையனோட ஜாதக அமைப்பு. சரிதான், நாமளே தேடினா கூட சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஜாதகம் அமையாது. இது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஜாதகம். அப்புறம் இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் பணம் மழையா கொட்டு போகுது பாருங்க. எல்லாம் கடவுள் செயல். அது சரிதான், கரெக்டா சொல்றாரு. அதாவது ஒரு நோட்டு என்ற மிஷினே வாங்கி வைக்க போறீங்கன்னு பாருங்களேன். என்ன புரிஞ்சுதா? புரியுதா? வெளியில ஒரு டேபிள் சேரும் போடுற வேண்டியதான். இதுக்குனே தனியா போன் கனெக்ஷன் எடுத்த வேண்டியதான். அங்க என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, ரிசர்வ் பேங்க் கூட நீங்க தொடங்கிடுவீங்க பேசிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. என்னது? கணக்கு வழக்குல நானே பாத்துக்கிறேன், அது எனக்கு தெரியும். ஏதாவது பாத்து போட்டு கொடுங்க. மெஷின் இருக்கும்போது நீ எதுக்கு? ஏச்சே. என்னது? சேச்சே, அப்பான்னு சொன்ன. அதானே. அப்ப பாக்கலாம்ல ஜோசியரே? என்ன பாக்கலாங்கறீங்க? நடத்தலாம். அப்போ கல்யாணம் எப்ப நடத்தலாம்? வர அடுத்த சுப முகூர்த்தத்திலே நடத்துறது நல்லது. அப்படின்னா ஜோசியரே, முகூர்த்தத்தை குறிச்சிருங்க, இதுக்கு அப்புறமும் தாமதம் பண்ண வேண்டாம். சிபுனா. கணக்கு சரியா வரமாட்டேங்குதே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ணா, இங்க காடு அப்சர்வ் எதுவும் எடுக்க மாட்டோம். எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேணாம். காடெல்லாம் எடுப்போம். கொடு. யார் சொன்னது காடெல்லாம் எடுக்க மாட்டோம்? நீ எதுக்கும் கவலைப்படாதா? எடுத்துக்கோங்க, கொடுங்க. அடட, நான் இவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலல. இவங்க எல்லாம் பொண்ணோட சொந்தக்காரங்க. இது ஜானு அக்கா, ரிட்டையர் ஆயிட்டாங்க. இது வந்து ரமணி. அம்மா, உன் பேர் என்ன? சாந்தா. சாந்தா, இவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க எங்க வேலை? கூட்டு உறவு சங்கத்துல. ஓ, பேங்க்லயா? பேங்க்ல? அதேதான் அதேதான். அப்ப லோன் வேணும்னா உங்ககிட்டயே கேக்கலாம். எப்போ போனாலும் கிடைக்கும். யாருக்கு எந்த லோன் வேணும்னா நான் ரெடி பண்ணி தரேன், டிஸ்கவுண்டும் தரேன். நீ ஓவரா பேசாத மச்சான், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த சம்பந்தம். பெரியவருக்கு அது புரிஞ்சு போச்சு. அது சரி, இது யாரு? தாராளமா வச்சுக்கலாம். என்னாச்சுரா? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோட தாய் மாமா.
எனக்கு அப்பவே டவுட் ஆச்சுரா, ஏதாவது விவகாரமா அந்த பொண்ணு பண்ணுவான்னு அப்பவே தோணுச்சு. டேய், நீ இப்படி சரக்கு அடிச்சுட்டு ஏதாவது உளறிட்டு இருக்காத. எல்லாத்துக்கும் பொறுமை வேணும். இதுக்கு நாம ஒரு வழி கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் நமக்கு வேற என்ன வழி இருக்கு? பணத்துக்கு ஆசைப்படுறவளா இருந்தா பணம் கொடுத்துருக்கலாம். ஆனா அவளுக்கு இவன் தானே தேவை. அதான் உங்க யாருக்கும் இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியலன்னா நான் ஒரு தீர்வு சொல்றேன். என்னன்னு சொல்லு. நீ சொல்லு. ராஜ், சூப்ராஜ். இதுதான் சார் நிஜமா நடந்த கதை. பயங்கரண்டா. உங்களால மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும். கூப்பிட்டு இருந்துட்டு இப்ப அண்ணாவா? இல்ல, நம்ம இப்பதான் கொஞ்சம் நெருங்கிட்டோம்ல, வேற வழி தெரியலண்ணா, காப்பாத்துங்கண்ணா. அந்த பணம் இப்ப உங்க கையில இருக்கா? எந்த பணம்? அதான்டா அந்த 5 லட்சம். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்படின்னா அந்த பணத்தை உடனே எடுத்துருவாங்க. கல்யாணத்து அன்னைக்கு அவ இருக்க மாட்டா. நம்பலாமாண்ணா? இது இந்த சூப்ராஜோட வாக்கு. வாங்க வாங்க, உள்ள போங்க, போங்க, அதோ அங்க போங்க, அந்த பக்கமா போங்க. வணக்கம், வாங்க வாங்க. எல்லாரும் ரொம்ப நேரம் தூக்கிட்டாங்க. பொண்ணுங்களுக்கு நைட்டு தொழில் இருந்ததுல. என்ன தொழில்? அதான் இந்த கல்யாண வேலைகளை மாத்தி சொல்லிட்டு அந்த தேங்காய் உரிக்கிறது அந்த மாதிரி. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க போங்க. ஜூசியே குடிச்சிட்டு இருக்காதீங்க, அப்புறம் சாப்பிட முடியாது. சரியா? டேய், இத பிடி. என்னது இது? இது எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோட லிஸ்டடா. அது இவங்க எல்லாரையும் நீ படம் எடுத்துட்டு மிச்ச நேரம் இருந்தா மட்டும் மற்றவங்களை படம் எடுத்தா போதும். புரியுதா? ஓகே. என்னோட கல்யாணமா? உன்னோட புருஷன் வரலையா? வந்திருக்காரு. எங்க அந்த பண்ணாட? அந்த பக்கம் இருக்காரு. எங்க இவர்? யாரு? நீ கேட்ட பண்ணாட நான் தான்டா. என் மைண்ட் வாய்ஸ் எப்படி இவரு கேட்டுச்சு? டென்ஷனா இருக்காதரா, எல்லாம் சரியாயிரும். அண்ணா, இதுவும் பிரச்சனை இல்லையே. ஏய், ஒரு பிரச்சனை இல்லடா. இல்ல, அவ இதுக்கப்புறம் திரும்பி வருவாளா? யாரு வருவாள? அவளா? ஏய், சூப்ராஜ் எடுத்துக்கிட்ட விஷயம், அவ இந்நேரம் பரலோகத்துல இருப்பா. ஒருவேளை திடீர்னு முன்னாடி வந்து நின்னுட்டானா? மச்சி, உனக்கு சரி விடுமா, கூப்பாடு போட்டு போட்டு பிபிஎன் ஏத்திக்காத. அடுத்து என்ன பண்ணலாம் யோசிப்போம். எங்க போனாவ? தொழிலுக்கு போயிட்டாளா? இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. இங்க பாரு சிவோனம்மா. ஐயோ, அவ
இதுக்கப்புறமா என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நீங்க எங்க போறீங்க? கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. நான் கிளம்புறேன்னா சரிப்பா. இந்த கல்யாணம் நடந்த மாதிரி சோறு திங்க வந்துட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பத்தியாது? நம்ம சாப்பிட்டு தான் போகணும். என்னாச்சு உன் பொண்ணு எங்க போயிட்டா? அவளுக்கு ஏதாவது கால் வந்திருக்கும் போயிருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, வேலையை முடிச்சிட்டு திரும்ப வந்துருவா. கால் வந்துச்சா? கால்னா கால் கால் மேக்கப் போடுறது கால் வந்துச்சு. இனிமே இத வச்சு யாரும் இங்க சண்டைப்பட வேண்டாம். அவளை நான் எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிட்டேன் தெரியுமா? ஆனா அவளே எனக்கு துரோகம் பண்ணிட்டா. எல்லாத்துக்கும் என் மாப்பிள்ளையோட நல்ல மனசுதான் காரணம். ஒண்ணு திரும்பி வந்துருச்சு பாத்தீங்களா? என்ன மாத்த என்னாச்சு உனக்கு? நீ எங்க இருந்த? எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா உனக்கு? இது வந்து வேற பொண்ணு கட்டி வைக்கலாம். வந்துட்டா வந்துட்டா. அஞ்சு லட்சமும் போச்சு, வேலையும் நடக்கவே இல்லை. ஏய் உன்னை, டேய் நீ என்னடா நினைச்ச? ஒரு ரவுடியை வச்சு என்ன அடக்கிடலாம் நினைச்சியா? நான் வேற மாதிரி. உனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா அது நான் தான். அதனால என்னை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்றதா உனக்கு நல்லது, புரிஞ்சுதா? வந்தாலியுமா? பாத்தீங்களா, கல்யாணத்துக்காண்டி கூட இவன் இப்படி கேடு கேட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும். இவ்வளவு கேளு, இவனை கேளு. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறது கூட நான் சாகலாம். எனக்கு வேற வழி தெரியலனா நான் அதான் செய்ய போறேன். டேய் நீ தேவையில்லாம யோசிக்காத, நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இனிமே நீங்க எதுவும் பட வேண்டாம். அப்படின்னா? ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க தான் உயிரோட இருக்கணும். எனக்கு சாக விருப்பம் இல்ல. நீ என்ன சொல்ல வர? கொல்லணும். கொல்ல போறியா? அவளை எப்படியாவது கொல்லணும். என்னடா நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? இது ஒண்ணு பைத்தியக்காரத்தனம் இல்ல, இது என் முடிவு. ஆஹா, அப்படின்னா அந்த வேலையா நீ தனியாவே செஞ்சுக்கோ, எங்களை விட்டு. ஓஹோ, எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாதியில என்ன விட்டு போறதா உங்க பிளானா? டேய் நீங்க என்னடா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு? அப்புறம் வேற என்ன, இவனை நான் ஏமாத்திட்டேங்கிறான். ஒரு பொண்ண காதலிச்சு அவ கூட வாழ நினைச்ச என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணது இவன் தான். அதோட வழி என்னன்னு உனக்கெல்லாம் தெரியுமாடா? அத மறக்க தானே இந்த ஊரை விட்டே போனேன். திரும்ப இவனாலதான் இங்க வந்தேன். இப்ப வரைக்கும் இவனால மட்டும்தான் எனக்கு தொல்ல. டேய் ஓம் பிரச்சனை நீ தனியாவே சமாளிச்சுக்கோ. நீ அவளை கொல்லு தின்னு இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நீ என் கூட வரியா? வர வர வா. சரி வாடா. போங்க. மூர்த்தது நேரமா சரி, மனமடைக்கு போ. அவகிட்ட இதை நாங்க கொடுத்துறோம். இது நல்ல வீரியம் இருக்கிற விஷம். ஒரு துளி உள்ள போனாலே ஆல் அவுட்.
முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயில தான் இருக்க போறோம் இல்லனா? வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம் பார்த்து அதுவா போய் பார்த்து சொல்லடா யாராவது இருக்காங்களான்னு. போய் பாரு. இந்த ஜூஸ் கல்யாண பொண்ணுக்கு கொடுக்கணுமா? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், யாரு கொடுக்கணும்னு. அவ்வளவுதானா? அது நீங்க யாரு இப்ப அவளுக்கு ஜூஸ் கொடுத்து கஷ்டப்பட வேணாம். என் பொண்ணுக்கு ஜூஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். அதை குடுறா. குடுறான்னு சொல்றேன்ல, போடா போடானா பாபா, போங்கடா. முதல் குடுற வழிக்கு ஆளு கிடைச்சிருச்சு. பெருசு ஜூஸ் கொடுத்துருமா? கண்டிப்பா கொடுத்துருவா. தேவ சகாயம் லாட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? நீ ஒரு சகாயத்துக்கு போவனா? மாட்டினா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே மாட்டோம், புரியுதா? முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிட்டு பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா, நேரம் ஆயிடுச்சு. டேய் வச்சலா, போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துரு, போ சீக்கிரம். சரிங்க, நான் கூட்டிட்டு வரேன். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இதுக்கு கண்டிப்பா அந்த குமரன் தான் காரணமா இருக்கும். அவன் தான் இந்த பிசினஸ்ல எனக்கு பெரிய எதிரியே. பிரச்சனை எங்க பெருசா இருக்கும்போது நம்ம தப்பிச்சிடலாம். நீ கொஞ்சம் கம்மனு இரு, கொஞ்சம் பொறுத்துக்க. இங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாப்போம். அவ செத்துட்டால இல்லையா? அம்மாடி அம்மாடி, சிந்து சிந்து, அப்ப அங்க இருந்து வந்த சத்தம் அது அவ காணாம போயிட்டானு உங்க அம்மா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. வச்சலா வச்சலா சாந்தா, அவ திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. விஷயம் நம்ம கைமீறி போய்கிட்டு இருக்கு. இங்க பெரிய குழப்பமா இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன், நான் அங்க போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே நில்லு, அவ வரும்போது என்ன கூப்பிட்டா போதும். ஓகே, உனக்கு எதுவும் கால் வந்தா போயிடாத. ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை, அவ எங்கதான் போய் தொலைஞ்சா? என்னவடா நாம தப்பு? எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா அந்த விஷம் அது எங்க போச்சு? யார் அது? பேசு. ஹலோ ஹலோ, உனக்கு நான் யாருன்னு தெரியுதா? இல்ல, என் பேரு சொன்ன உனக்கு ஞாபகத்துக்கு வரும். அசோகன், தஞ்சாவூர் அசோகன். என்னை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோணும்போது நானே திரும்பி வருவேன். என்னடா ஒரே கூட்டமா இருக்கு அந்த பாலத்து பக்கத்துல. ஆனா அது வழக்கம் போலதானே, எவனோ மேல இருந்து குதிக்க பாத்துருக்கான். நான் அதுக்கு முயற்சி பண்ண அவ எல்லாத்தையுமே விட்டுட்டு என் கூட வாழ வந்தாடா. ஆனா நாளைக்கு அவளுக்கும் அந்த ஆளுக்கும் கல்யாணம், காசு உள்ள பார்ட்டி, அந்த ஆளுக்கு பொண்ணு வீட்டுல சப்போர்ட்டு. இப்ப அந்த ஆள் அவளை பூட்டி வச்சிருக்கான் இங்க அந்த ஆளோட வீட்டுலதான். சரி, அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாமா? அவளை தூக்குறதுக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா? அதுக்கப்புறம் நடக்கலாம், நீ வேணா தற்கொலை பண்ணிக்கோ. என்ன சொல்ற? நீ இங்க இரு, நான் போயிட்டு உடனே வரேன்.
ஆ நாளைக்கு 9 மணிக்கு வந்துடுவேன். ஆ ஆ ஆ இல்லைனா நீ இங்கே நேராக வா. ஆ ஓகே. டேய் எங்கடா போகிற? மேடத்துக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். மேடம் இந்த இடத்த விட்டு வெளியில போனோம்னா நான் நினைச்சாதான் முடியும். அது என்ன சாவி பாத்தியா என் கையில? இங்க பாருங்க, நான் சஞ்சுவோட ஃப்ரெண்ட். அவ இப்ப இங்க, நமக்கு எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும். அத சுத்தி இவ்ளோ காவல் போட்டுருக்காங்களே, அப்புறம் எப்படி முடியும்? அதெல்லாம் பாத்துக்கலாம், முதல்ல கீழே இறங்க. புரியுது. ஒருவேளை முதல்ல போடா, முதல்ல இவ்வளவு இங்க இருந்து கூட்டிட்டு போய் நல்லா வாழறதுக்கான வழிய பாரு. அது சரி, நீ எங்க போய் பஸ் ஏறுவ? அது அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ கிளம்பு, கிளம்பு சகோதரி. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் அண்ணா. சீக்கிரம் கிளம்புங்க, இல்லன்னா ராவணன் வந்து சீதை ஒத்துக்கிட்டு போயிடுவான். கிளம்பு கிளம்பு சீக்கிரம். ஓகே ஓகேடா, பை 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 பை. இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கமே நான் யாருன்னு. அன்னைக்கு நீ பண்ண காரியத்துக்கு ஒரு பழிக்கு பழி. என்ன பழிக்கு பழி? நீ என் கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொண்ணை தூக்கிட்டு போனல, அத மாதிரி நீ கட்டிக்க போற பொண்ணை தூக்குனது நான் தான்டா. நீ எனக்கு பண்ணிய அதே மாதிரி தான். எப்படி இருக்கு இப்போ மனசு வெடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போறேன். நான் அவளை கற்பழிச்சிட்டேன், இனிமே நான் தான்டா அவளோட புருஷன். எப்படிடா இருக்கு என்னோட பழிக்கு பழி? இந்த அசோகனோட பழிக்கு பழி நல்லா இருக்குண்ண. சூப்பர் பழிக்கு பழி. அவ உங்க கூட நல்லா இருக்கட்டும். அண்ணே உங்களை நான் வாழ்க்கையில சுத்தமா மறக்கவே மாட்டேன்னே. ஆனா நீங்க தானே என் குலதெய்வம். ஓ அப்ப நீ என்ன கிண்டல் பண்றியா? உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். இந்தாடி உன்னோட காதலன் தான், அவனுக்கு நம்பிக்கை இல்லையா? நீ ஒரு ரெண்டு வார்த்தை பேசிடு. பேசுடி. பேசு. ஹலோ. ஹலோ ஹலோ. என்னங்க நீங்க என்ன மறந்துருங்க? கண்டிப்பா நம்ம சேர்ந்து வாழ்ற வரத்தை அந்த கடவுள் கொடுக்கலங்க. ஓ தெய்வத்துக்கு நன்றி. என்னங்க என்னங்க, நான் என் மானத்தை பறி கொடுத்துட்டேங்க. எந்த வருஷம் உங்களுக்கு என்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழணும். ஓ வாழ்ந்துட்டா போச்சு. ஒரே ஒரு வேண்டுகோள், நான் அவர்கிட்ட தனியா ஒரே ஒரு விஷயம் பேசணும். என்னோட கடைசி ஆசை ப்ளீஸ். ஏய் வாங்கடா இது கேளுங்க. அது குளிக்கிறதுக்கு ஒரு குளம் தேடின ஆளுனா. குளிக்கிறதுக்கு குளம்? கடலையே அந்த கடவுள் கொடுத்துட்டாரு. அதாவது உன்னை விட 100 மடங்கு கோடீஸ்வரன் இந்த ஆளு. ரொம்ப சங்கடத்துல இருக்கான். ஸ்ரீதரா? கங்காதரா? அட முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆமா நீங்களாம் ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க?
அப்போ உனக்கு விஷயம் தெரியாதா? இல்ல, நான் வரத்துக்கு தான் லேட் ஆயிடுச்சே. என்ன ஆச்சு? அந்த பொண்ணு வேற யார் கூடவோ ஓடி போயிருச்சு. அவ என் பையனை ஏமாத்திட்டா. அவ எவ்வளவு சோகமா இருக்கான்னு பாரு. என் பணத்தை எல்லாமே காலி பண்ணது நீங்க தரடா. எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? ஆனா என்னோட பட விஷயம் பண்ணிடலாம்டா. எங்களுக்கு ஒரு கதை கிடைச்சிச்சு, பண்ணிடலாம். என்னங்க இந்த சாப்பாடுல என்னங்க பண்றது? அதுக்கு மட்டும்தான் இங்க குறைச்சல. ஏய், அது எங்காவது குப்பை தண்ணியில போய் போடு. ஏய் நிலே, குப்பை தொட்டில போட போறானா? கங்காதரா, இந்த கல்யாணம் நடக்கும். எப்படி சொல்ற? உனக்கு சம்மதம்னா நீ நிச்சயம் பண்ண முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். அது எப்படி நடக்கும்னு சொல்லு ஸ்ரீதரா. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என் மகளோட கழுத்துல உன்னோட பையன் தாலி கட்டட்டும். சம்மதம், முழு மனசோட சம்மதிக்கிறேன். எங்க உன் பொண்ணு? எங்க கூப்பிடு. அவளை கூப்பிடலாம் வேண்டாம், அவ இங்க தாண்டா இருக்கா. எங்க? அதோ அங்க. அம்மா கொஞ்சம் இங்க வா. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. என்னது? எனக்கு உங்களுக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு நல்ல நேரம் பிறந்துச்சு. இனிமே அந்த லாஜிக்கு போனரே நான் தான். சித்தப்பா வெள்ளடிக்கு போது கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் பெங்காலி ஒருத்தர் கவனிக்காம ஒரு கீழே தள்ளி விட்டுட்டாரு. அப்புறம் சாயங்காலம் பாட்டிக்கு மறக்காம வந்துடுறீங்களா? சீக்கிரம் வந்துருங்க. டே, நீங்களும் வந்துருக்கா? எனக்கு என்ன டவுட்னா, அந்த விஷயம் எங்கடா போச்சு? ஆமா, அது என்ன மாமா? ஹாய் மாமா. உண்மையை சொல்லுங்கடா, அந்த ஜூஸ்ல என்ன கலந்தீங்க? ஐயோ, அதை யார் குடிச்சது? என்னாச்சு? நாங்கள் வேணும்னு செய்யலை. தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறோம். நீ ஒன்றும் பண்ண வேணாண்டா. அதை குடித்தது நான் தான்டா. என்னோட வாழ்க்கையில் இதுவரை இந்த மாதிரி சரக்கை அடித்ததே இல்லைடா. போனோம் பேசு. எப்படி தப்பிச்சான் அந்த கிழவன்? அண்ணா, நல்ல வீரி இருக்கிற விஷயம். ஒரு துளி உள்ளே போனாலும் ஆள் அவுட்டுன்னு ஜாக்கிரத. இங்கே பாடுறா, நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். அது என்ன பிராண்டுன்னு எனக்கு மட்டும் சொன்னா போதும், ப்ளீஸ். ஒரு கன்னியோட கற்ப சூறையான மகா பாவினா. எல்லாம் என் தலை எழுத்து இல்லனா மனு கூட ஒரு அழகான வாழ்க்கைய கனவு கண்டுட்டு இருந்த எனக்கு. எனக்கு இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா நான் ஒரு விஷயம் உறுதியா பண்ணுவேன். நான் கட்டின தாலியை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ நீ அப்படி வாழலாம். நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நான் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. என் அம்மா எனக்கு கத்து கொடுத்தது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னோட உடம்ப முதல்ல தொடுற ஆம்பளை தான் என் புருஷனும் என்ன கண் கண்ட தெய்வமும். அந்த மகாபாக்கியம் கிடைச்சது உங்களுக்கு தான். சரிதான், நான் தான் உண்மையிலேயே பாக்கியசாலி. அப்படின்னா என் மேல கோபம் எதுவும் இல்லையா? நான் உங்களை மட்டும் கோச்சிக்கவே மாட்டேன் அன்பு. என்னங்க? சிந்துவனா, சித்துன்னு கூப்பிட்டுமா? நான் ஒரு பெரிய சித்து ஃபேன். கடவுளே, உனக்கு சித்து பிடிக்காதா? பிடிக்காமலையா? என்னோட கண் கண்ட தெய்வமாச்சே சித்து. என்னோட செல்லக்குட்டி சித்து. என்னங்க?
என்னுடைய பயம்தான் என்னை எவ்வளவு தூரம் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால இல்ல, நீ எனக்கு கிடைச்சதுனால. இப்ப உங்களுக்கு பயம் இருக்கா? ஏ, இப்ப எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட அனுபவங்கள் என்னோட பயத்தை போக்கிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு மொத்தம் தரவா? குடு. குடுத்துருவேன். குடு. சத்தியமா குடுத்துருவேன். குடுடி.